வாழ்க்கையில் நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. கெட்டதை நினைச்சினா கெட்டது அதிகமாகும், நல்லது நினைச்சினா நல்லது அதிகமாகும். மனிதர்கள் எப்படி இருக்காங்க, கெட்டதை மட்டும் நினைக்கிற மாதிரி தான் இயற்கையின் அமைப்பு இருக்குது. நீ என்ன பண்ற, நல்லது தேர்ந்தெடுத்து அனுபவிக்கிற. நடு ஆத்துல அடிக்கிற காத்துல மீன், ஆத்து மீன் என்ன குடுக்கிறாயோ அதுவே திரும்ப உனக்கு வரும். அப்ப நீ போட்டியை கொடுத்தீங்கன்னா, பொறாமையை கொடுத்தீங்கன்னா, பொச்சரிப்பு கொடுத்தீங்கன்னா, கோபத்தை கொடுத்தீங்கன்னா அது திரும்ப உனக்கு வரும். பஜோ நித்ய கோவிந்தா, நித்ய கோவிந்தா. ஹாய் கேஸ், 2024 செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆத்மாக்களின் சங்கமத்தில் வந்து நிர்வாகக்குழு 1 இருக்கவங்களுக்கான புதுமலைச்சி முகாம் வந்திருக்கிறோம். காவிரி ஆத்தங்கரையில் இருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ 7 பேர், எப்பயும் நம்ம போனால் 7 பேர் தான் போவோம். 7 பேர் வந்திருக்கோம். ரவி இருக்காப்புல, சரவண இருக்காப்புல, தமிழ் செல்லி கற்பகம், நிர்வாக 1 இருக்கவங்க. இந்த ஆற்றை பாருங்கள், ஆற்றுக்கு நேர் அந்த பக்கம் பாருங்கள், ஒரு தீவு மாதிரி நிறைய மரம் இருக்குது பார்த்தீங்களா. அந்த மரத்துக்குள்ளே தான் நம்ம இன்றைக்கி ஸ்டே பண்ண போகிறோம். அங்கே தான் ஒன் டே புதுமலைச்சி முகாம். மீன் பிடித்தல் இருக்க போது, ஃபிஷரிங் பண்ண போகிறோம், ஸ்விம்மிங் இருக்க போது, டான்ஸ் இருக்க போது, சத்சங் இருக்க போது, நம்மளே சமைச்சு சாப்பிட போகிறோம். வித்தியாசமான ஒரு கேம்ப்பு, வாங்க என்ஜாய் பண்ணலாம். ஹாய் ஸ்ரீ, அன்னைக்கு பௌர்ணமி தியானம் நைட்டில் நடைபெற்றுச்சு, இன்னைக்கு பகலில் அதே லொக்கேஷனுக்கே வந்திருக்கோம். அப்போ வேறு மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது, பட் சரியாக வந்து லைட்டிங் இல்லாதனால உங்களுக்கு சரியாக காட்ட முடியல. இப்போ அதுக்காக உங்களுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஆற்றுல தான் அன்றைக்கும் நாங்கள் தியானம் பண்ணுறதுக்காக வந்தோம். இதோ இன்றைக்கி வந்து சமையல் செய்கிறதுக்காக திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது ஸ்பீக்கர், அப்புறம் கேமரா எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இன்றைக்கி இதில் வந்து டான்ஸு, அப்புறம் மீன் நாங்களே பிடிச்சி சமைச்சு சாப்பிட்றது, அது மட்டும் இல்லாமல் மெடிடேஷன், எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங் இருக்க போது. அதை நீங்கள் பின்னாடி பார்ப்பீங்க. இப்போ தான் வந்திருக்கோம். ஹாய் எல்லாருக்கும், வணக்கம். ஆற்றுக்கு நடுவில் இங்கே மெடிடேஷன் பண்ணுறதுக்காக கூட்டு வந்திருக்கோம். இங்கே நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் இங்கே வரேன். ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ஆற்று கடந்து அந்த பக்கம் கரையில் போயிட்டு நாங்கள் சமைச்சு சாப்பிட்டுட்டு மெடிடேஷன் பண்ண போகிறோம். டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இன்றைக்கி. நீங்களும் இந்த வீடியோ மூலமா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஏலோ ஏலேலோ ஐலசா ஏலேலோ. இப்போ அவர் கலையில் நீங்கள் தடவை தான் போயிட்டு இருக்குது. ஆப்பிள பயங்கரமாக தள்ளுறாங்க. ஹாய் ஷி, அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மூன் லைட்டில் நம்ம தியானம் பண்ணோம். இப்போ சன் லைட்டில் தியானம் பண்ணுறோம், அதான் வித்தியாசம். இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது தண்ணி. அன்றைக்கி கூட நீங்கள் அதிகமாக ஆள் ஆள் பாருங்க, எவ்வளோ ஆள் இருக்கு. நாங்கள் இந்த வந்துட்டோம் அக்கறைக்கு. பாருங்கள் கரையிலேருந்து ஒரு 2 அடி தண்டால் நினைக்கிறோம். ஆனால் முழங்காலும் தண்ணி இருக்குது. கொஞ்சம் நம்ம கரை விட்டு தள்ளி உள்ள ஒரு 4 அடி போனோம் போது இடுப்பளவு தண்ணி இருக்குது. அதில் ரொம்ப நல்ல இது பரிசர ஒரு ஆழத்துக்கு மேலே வர முடியாதனால நாங்கள் இறங்கி திங்ஸ் எடுத்துகிட்டு போகிறோம்.
வாங்க நம்ம இந்த அந்த கரையில் தீவு இருக்குது பாருங்கள், தீவில் போயிட்டு நம்ம கேம்பை அங்கே போடுவோம். வாங்க பார்க்கலாம். பாருங்க எவ்வளவு ஹைட்ல இருக்கும் பாருங்க, ராஜஸ்தான் மாதிரி எவ்வளவு பெரிய மணல் மேடு. வாங்க பக்கத்துல போலாம். கேம்பல பாரு ரவி, கவனிச்சிருக்காப்ல அப்படியே சூப்பர். மாஸ்டர் எப்படி இருக்கு மாஸ்டர்? அதெல்லாம் எங்களோட கேம்ப் வந்து சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். வீட்டில் உட்காந்துட்டு எப்படி தெரியும்? ஆற்றுலேயே மீன் பிடிச்சி டீவில் உட்காந்து சாப்பிட்ற பாருங்க, எப்படி இருக்கணும் பாருங்க. வாங்க எல்லோரும் ஆளுக்கு ஒரு டேஸ்ட் பண்ணி பாருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அப்படியே கையில் வாங்கிக்கோ, ஒரு தின்ட்டு அப்படியே
ஹாய் சாப்பிடுங்க எல்லாரும் அங்க வாயில படுத்தீங்க செம்மையா இருக்கு சூப்பர் மலர் போல மலர் இந்த மனம் மீண்டும் தானே பல போட்டி பாட ஹாய் காய்ஸ், அருமையான ஒரு குளியல் போட்டாச்சு. இப்போ பாருங்கள், நாங்கள் அங்கே சட்டிலேயே சமையல் செஞ்சு அதை வடித்து கஞ்சி கொண்டாந்துருக்கோம். இந்த கஞ்சை வந்து தலையில் தேய்ச்சி குளிச்சுட்டு உடம்புலாம் தேய்ச்சி குளித்தோம்னா உடம்பு வந்து அவ்வளோ கூலிங் ஆகும். வாங்க, இப்போ நம்ம இந்த கஞ்சை தேய்ச்சி குளிப்போம். மாடி மாடி மீன் வரமே மீன் வரமே எல்லாம் மீனை காட்டுங்க, அது ஹைலைட். நடு ஆத்துல மீன், நடு ஆத்துல அடிக்கிற காத்துல மீன். எலும்பு வந்துருச்சா இந்த பகுதியிலமா? மாடி மாடி ஆத்துக்குள்ளே
ஆத்துக்குள்ள அத்தி மரம் அகில 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 சேத்துக்குள்ள செம்பகப்பு அகில அகில கீதா செம்பகப்பு அகில அகில என்ன கேள்வி கேட்டீங்க? நம்மளை சுத்தி பாசிட்டிவான வைப்ரேஷன் உருவாக்குறது நம்மளால எப்படி உருவாக்க முடியும்? அதாவது போன கிளாஸில் நான் சொன்னேன், நீங்கள் வந்திருக்க மாட்டீங்க, உங்களுக்கு ஆனால் சொல்லியிருக்கேன், இந்த பிரபஞ்சம் ஃபுல்லாக உருவாகிருக்கு, இந்த நதி உருவாகிருக்கு, இந்த மரம் உருவாக்கி, நீங்கள் உருவாகிருக்கீங்க, நான் உருவாக்கி, இந்த புல் உருவாக்கி, இந்த மணல் உருவாக்கி, எல்லாத்துக்கும் பேஸ்னு ஒன்று வேணும். படைப்பு அப்படின்னு உருவாக்கம்னு ஒன்று வேணும், அன்பு இருக்கணும். ஒரு தாய்கிட்ட அன்பு இல்லாமல் குழந்தை உருவாகாது. ஸோ அன்பு தான் பேஸ்னு சொன்னேன். இந்த அன்புக்கு வந்து ரெண்டு ஒரு பார்ட் இருக்குது, மேல் நோக்கி போகும், கீழ் நோக்கி போகும். இயற்கை எப்படி படைச்சிருக்கு, கீழ் நோக்கி போகிற மாதிரி தான் படைச்சிருக்கு, ஏன்னா அப்போ தான் இனப்பெருக்கம் உண்டாகும். அன்பு என்ன பண்ணும், கீழ் நோக்கி போச்சுன்னா காதல் உண்டாகும். காதலுங்கிறது எப்படி வரும்னா, எனக்கும் உங்கள் மேலேயும் காதல் வரலாம், அல்லது எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பாலின கவர்ச்சி, வேற்று பாலின ஒரு பெண் மேலே காதல் வரலாம். அந்த காதல் வருதுன்னா அது எதை எதை நோக்கி வருதுன்னா காம நோக்கி தான் வருது. காம நோக்கி வருது, அது எதுக்குன்னா இனப்பெருக்கத்தை உண்டாக்குறதுக்காக வருது. அப்போ தான் குழந்தைகள் நிறைய பிறக்கும், அப்போ தான் இனப்பெருக்கம் வரலன்னா அந்த மரம் மட்டை செடி நத்தை புல் பூண்டு எல்லாமே உருவாகும், இனப்பெருக்கம்லாம் உருவாகாது. எப்போ இனப்பெருக்கம் காமன் வந்துருச்சோ அப்போ பயம் வந்துடும், பயம் வந்துச்சுன்னா கவலை வந்துடும். கவலை வரும்போது எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், எக்ஸ்பெக்டேஷன் வரும்போது என்னதுன்னு ஆகிடும், நான் என்னது, ஏன் மனைவி, ஏன் பொண்டாட்டி, ஏன் பிள்ளை, என்னது என்னதுன்னு வந்துடும் எக்ஸ்பெக்ட். அப்போ எதிர்பார்க்க ஆரம்பிச்சிடும், அடிமைப்படுத்த ஆரம்பிச்சிடும், அன்பு செத்து போயிடும். அன்பு காதல் நோக்கி போக ஆரம்பித்தோன்னே அன்பு செத்து போக ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம். இந்த சர்க்கிளில் மாட்டிக்கும், தொடர்ந்து உற்பத்தி பண்ணும், சமாச்சாரம் சமாச்சாரம் பண்ணிகிட்டே இருக்கும், இறப்பு பிறப்பு இறப்பு பண்ணதில் வந்துகிட்டே இருக்கும். ஒருத்தன் யோசிக்க ஆரம்பித்தாலும் இதுலேருந்து தப்பிக்க அப்படின்னு சொல்லி பார்ப்பான். நீங்கள் எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது விட்னஸ் பயிற்சி பண்ணுங்கள், ஏன்னா விட்னஸ் பயிற்சி பண்ணால் இந்த மாதிரி ஆனந்தம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லி ஆனந்தம் நீங்கள் அனுபவிச்சிட்டிங்க சடோரியில். அப்போ விட்னஸ் பயிற்சி பண்ணுங்கன்னு சொல்லும்போது என்னாச்சுன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது, விட்னஸ் உங்களால் பண்ண முடில, ஏன்னா உணர்வுகளை கவனிக்கணும், உணர்ச்சிகளை கவனிக்கணும், எண்ணங்களை கவனிக்கணும். நீ தோற்று தோற்று போயிடுறீங்க, ஏன்னா கவனிக்கணும்னு சொல்கிறது உங்கள் அறிவில் இருக்குது, ஆனால் உங்களோட கோபமோ காமமோ காதலோ பொறாமையோ பொச்சரிப்போ உங்கள் பர்த்தில் இருக்குது, டிஎன்ஏல இருக்குது. உணர்ச்சி வந்து ரொம்ப ஆழமாக இருக்குது, அறிவு மேலோட்டமாக இருக்குது. ஆழமான ஒரு சமாச்சாரத்தை மேலோட்டமான ஒரு சமாச்சாரத்தை உங்களால் ஜெயிக்க முடில, தொடர்ந்து லைஃப்பில் தோற்று தோற்று போகிறீங்க. பொண்டாட்டிகிட்ட கோவப்படக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, ஆனால் கோவப்படுறீங்க. பட்டதுக்கப்புறம் அடித்தா நம்ம கோவப்படக்கூடாது இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க, திரும்ப திரும்ப தோற்று போகிறீங்க. அப்போ விட்னஸ் பண்ண முடியும்னு வந்து நிற்கிறீங்க. அப்போ தான் நம்ம என்ன சொன்னோம், இதிலிருந்து மேலே போனோன்னா ஒன்று கிராட்டிடியூட், அதாவது நன்றி உணர்ச்சி அப்படிங்கிற ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க. பொண்டாட்டி புள்ள நண்பன் போக்குவரத்து போக்குவரத்து ஆஃபீஸில் வேலை செய்கிறோம் ஆஃபீஸர் சமாச்சாரம் யார் இருந்தாலும் சரி, அவங்ககிட்ட நீங்கள் பழகும் போதோ பேசும் போதோ ஒரு கான்ட்ரவர்ஸ் ஆகுது, ஒரு லவ் வருது, இல்லை ஒரு சண்டை வருது, ஒரு கோபம் வருது, ஏதாவது ஒன்று வருதுன்னா அவங்ககிட்ட இருக்க பாசிட்டிவ் எடுத்து அவங்களுக்கு செஞ்சுருப்பாங்க இல்லையா, அந்த நன்றி உணர்ச்சியை நினச்சி பாருங்கள், அவங்க மேலே காதலோ கோபமோ பொறாமையோ எதுவுமே வராது, அந்த நன்றி உணர்ச்சி வர ஆரம்பிச்சிடும். அப்படி பார்க்குற இடத்துல எல்லாம் நீ நன்றி உணர்ச்சி உண்டாக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது கருணையில் கொண்டு போய் சேர்த்துரும் உங்களை. எப்போ கருணை வடிவாக மாற ஆரம்பிச்சிட்டிங்களோ, தெரிஞ்சவன் தெரியாதவன் உயிரோடு உயிரிட்ட அத்தனையும் ஒன்றாவே நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க, எல்லாத்தையும் ஒன்றா பார்க்க ஆரம்பிச்சிருங்க. அப்போ அந்த நிலைக்கு போகும்போது எல்லா உணர்ச்சியும் செத்து போயிடும், இந்த பயமோ கவலையோ பொறாமையோ போட்டியோ எக்ஸ்பெக்டேஷனோ காமமோ காதல் எதுவுமே இருக்காது. இதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஆனால் அப்படி நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு ரெண்டு பிரச்சனை வரும், ஒன்று அடங்க முடியாத கோபம் வரும், பொறாமல் வரும், ஒரு சில இடத்துல நம்பிக்கை துரோகம் வரும், குற்றமுணர்ச்சி வரும், இதெல்லாம் இடையில வரும், அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க, அதை அனலைஸ் பண்ணி ஃபேஸ் பண்ணி ஃபேஸ் பண்ணி மறுபடியும் மேலே போகும், கருணைக்கு போயிடலாம், கருணைக்கு அவ்வளோ சீக்கிரம் போக முடியாதுன்னு சொன்னேன். ஆனால் அது ஒரு சிக்கல், ஒரு இப்பயும் வந்து என்ன சொல்கிறாங்க, அதே பழைய விட்னஸ்லேருந்து அதே பிரச்சனை வந்து சொல்கிறாங்க, என் புருஷங்கிட்ட சண்டை கட்டுறான், இல்லை என் பொண்டாட்டி ஏதோ ஒரு விஷயத்துக்காக நான் திரும்ப திரும்ப அதே தப்பு பண்ணுறா, வீடு கூட்டிகிட்டே போகிறா, விளக்கு மத்தியும் அந்த முறத்தையும் என்ன பண்ணுறா, அதே இடத்துல அப்படியே வச்சுட்டு அப்பாட்டுக்கு போயிடுறா, வேறு ஒன்று செய்கிறா, லைட்டு போட்டு போகிற ஆஃப் பண்ணாமல் போயிடுறா, அல்லது நான் எப்போ வந்தாலும் என்கிட்ட வல்லு வல்லுன்னு விழுறா, ஏதோ ஒரு சமாச்சாரம் ஒரு சிக்கல் வருது, நான் அவகிட்ட என்ன பண்ணுறேன், நன்றி உணர்ச்சி எதிர்பார்த்து சொல்லணும்னு தான் நினைக்கிறேன், ஆனால் அவள் பண்ணும்போது என்னை மீறி எனக்கு கோவம் வந்துருச்சு, கோவப்பட்டதுக்கப்புறம் நான் நினைக்கிறேன், ஐயாச்சா நன்றி உணர்ச்சி முடியல, அவள் நமக்காக எவ்வளோ பண்ணுறா, சாப்பாடு செஞ்சு போட்டா, வீடு துடைச்சி போட்டா, துணிமணி துவைச்சி போட்டா, எல்லாம் பண்ணால்
நம்ம கொஞ்சம் கூட நன்றி உணர்ச்சி இல்லாமல் டக்குன்னு அவன் மேலே கோப்பட்டோமே அப்படின்னு நினைக்கிறேன். திரும்ப திரும்ப முயற்சி பண்ணுறேன், திரும்ப திரும்ப நான் விட்னஸில் எப்படி தோத்தனோ அதே மாதிரி இப்பயும் தோக்குறேன். நன்றி உணர்ச்சி எனக்கு தெரியுது என் பையன் எல்லாத்தையும் நன்றி உணர்ச்சி, ஆனால் வந்து தோற்று போகிறேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க. ஏன் தோற்று போகிறீங்க அப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் டயக்னைஸ் பண்ணீங்கன்னா சிம்பிள் தான். உங்கள் உடம்பில் இந்த மாதிரி உணர்ச்சிகள் 18 இருக்குது. 18 விதமான உணர்ச்சிகள் இருந்தாலும் இந்த 18 விதமான உணர்ச்சிகளில் அன்பு அப்படிங்கிற ஒரு உணர்ச்சியை 51% நீங்கள் கொண்டாண்டிட்டீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. அன்புன்னு ஒன்று வராமல் நன்றி உணர்ச்சி உங்களுக்கு வராது. ஒரு இந்த பாப்பா மேலே எனக்கு அன்பு இருந்தால் மட்டும்தான் அந்த பாப்பாவோட நன்றி உணர்ச்சியாக நல்லா இருக்க முடியும். அன்பு இல்லாமல் அந்த பிள்ளை என்ன பண்ணிச்சு எனக்கு நன்றி உணர்ச்சியே வராது. அப்போ என் பொண்டாட்டி மேலே எனக்கு கோவம் வந்துருச்சு. அப்போ எனக்கு நன்றி உணர்ச்சி அவன் மேலே வரல. அவனுக்கு பாவம், 20 வருஷமாக எனக்கு துணி துவச்சி போட்டிருக்கா, 20 வருஷமாக சோறாக்கி போட்டிருக்கா, 20 வருஷமாக வீடு கூட்டியிருக்கா, எல்லாம் என் பிள்ளை குட்டி பெற்று போட்டு எல்லாம் பார்த்துருக்கா. சின்ன ஏதாவது தப்பு பண்ணிட்டா என்ன சொன்னது கேட்கல, கோவம் வந்துருச்சு எனக்கு. ஆனால் எனக்கு நன்றி உணர்ச்சி அவன் மேலே வரல. நன்றி உணர்ச்சி வரல ஒருத்தர் மேலே அப்படின்னாலே உனக்கு அன்பு இல்லைன்னு அர்த்தம். சார் யார் மேலே அன்பு இல்லை, என் பொண்டாட்டி மேலே அன்பு இல்லையா, என் பையன் மேலே அன்பு இல்லையா, அப்படிலாம் இல்லை, ஊ மேலே உனக்கு அன்பு இல்லைன்னு அர்த்தம். அன்பு அப்படிங்கிற சமாச்சாரம் இன்னொருத்தர் மேலே வைக்கிறதே கிடையாது. இன்னொருத்தர் மேலே நீ அன்பு வச்சுன்னா அதுக்கு பேர் பட்டு. என் பொண்டாட்டி மேலே அன்பு வச்சுருக்கிறேன், என் புள்ள மேலே அன்பு வச்சுருக்கேன், என் காதலி மேலே அன்பு வச்சுருக்கேன், என் நண்பன் மேலே அன்பு வச்சுருக்கேன், அதுக்கு பேர் பற்றுடா, பற்று. அது பேர் நண்பு இல்லை, அன்பு. அப்படின்னா ஊ மேலே நீ வச்சுருக்கிறது அன்பு. உன்னையே நேசிக்க முடியல, நீ எப்படி பிரத்யாரம் நேசிப்ப? இப்போ என் பொண்டாட்டி ஒரு தப்பு பண்ணுறான், என்கிட்ட சொல்கிறான், நான் அவர்கிட்ட சண்டை வர சொல்கிறேன். அந்த எழுத்தாப்பு வீட்டுக்கார் அதே தப்பு பண்ணுறாள்லன்னா நான் எழுத்தாப்பு வீட்டுக்கு போய் காரு போய் கேட்க முடியாது, ஏமா தப்பு பண்ணுற இல்லை ஒன்றும் சரியாக செய்யுமா அப்படின்னு சொல்ல முடியும். நீ யாரா என்னை கேட்கன்னு கேட்பான். ஆனால் என் பொண்டாட்டி நீ யாரானு கேட்டால் நான் உன் புரசேன், உனக்கு நல்லது கேட்ட நான் பொறுப்பு, நீ என்னோடய உடமை எண்ணுது, அதனால் நாங்கள் அப்போ எண்ணுதுன்னு வந்துருச்சு. அது எண்ணுது இல்லை அதனால் கேட்க முடியாது, இது எண்ணுது அதனால் நான் கேட்குறேன். அப்போ அது பேர் பற்று, அன்பு இல்லை. அப்போ யாராவது முன்னால் நிற்கிற ஒரு பர்சன் மேலே உன்னால் நன்றி உணர்ச்சியை காட்ட முடியலன்னா உனக்கு அன்பு இல்லைன்னு அர்த்தம். அன்பு அவங்க மேலே இல்லைன்னு அர்த்தம் இல்லை, உங்கள்கிட்ட அன்பு இல்லைன்னு அர்த்தம். உங்கள்கிட்ட இருக்க உணர்ச்சிகளில் அன்பு 51% நீ எப்போ கொண்டாண்டியோ அப்போ மட்டும்தான் உனக்கு எதிரில் இருக்கிறவங்களோட நன்றி உணர்ச்சி உங்களால் காட்ட முடியும். அப்போ எப்போயெல்லாம் நீ நன்றி உணர்ச்சி காட்டுறது தோற்று போறியோ, ஒரு படகுக்காரங்கிட்டையோ, ஒரு கோழிக்கறி காரங்கிட்டையோ, ஒரு டாஸ்மார்க்கில் சரக்கு வாங்கினட்டையோ, ஒரு ஹோட்டல் கடையில் புரோட்டாவில் புரோட்டா மஸ்ட்டுகிட்டையோ, பொண்டாட்டிக்கிட்டையோ, மாமியார்ட்டையோ, மாமனார்கிட்டையோ, அம்மாக்கிட்டையோ, அக்காக்கிட்டையோ, தங்கச்சிக்கிட்டையோ உன்னால் நன்றி உணர்ச்சி காட்ட முடியலன்னா உங்கள்கிட்ட அன்பு பற்றாக்குறை அப்படின்னு அர்த்தம். அன்பு பற்றாக்குறைன்னா பிரத்தியாரம் இல்லை, உங்கள்கிட்ட இருக்கிற அன்பில் பற்றாக்குறைன்னு அர்த்தம். ஸோ அது தெரிஞ்சு போச்சு, சரி சொல்லிட்டீங்க, எங்கிட்ட இருக்க அன்பை எப்படி நான் டெவலப் பண்ணிக்கிறது அப்படின்னா, அன்பு அப்படிங்கிறதே வந்து இப்போ உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு மகிழ்ச்சியான இன்பமான சம்பவங்கள், ஒரு சில சம்பவங்கள் எல்லாம் இருக்கும், சோகமான சம்பவங்கள் ஒரு சில சம்பவங்கள்லாம் இருக்கும். இப்போ வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அந்த மகிழ்ச்சியான சம்பவங்களை, இப்போ 10 வருஷத்துக்கு மேலே ஒரு சம்பவம் நடந்திருக்கு, ஆனால் இப்போ நான் நினச்சி பார்க்குறேன், இந்த மூளைக்கு 10 வருஷத்துக்கு மேலே நடந்தது, 10 வருஷத்துக்கு பின்னால் நடக்குது, இப்போ நடக்கலாம்னு தெரியாது. நீ என்ன நினைக்கிறியோ என்ன உணர்றையோ அந்த கெமிக்கலை உற்பத்தி பண்ணிடும். 10 வருஷத்துக்கு மேலே நான் காதல் பண்ணேன், அந்த காதல் இப்போ நினச்சி பார்க்குறேன், என் உடம்புல அந்த ஹார்மோன் சுரந்துடும். 10 வருஷம் கழித்து நான் காதல் பண்ண போகிறத நினைக்கிறேன், என் உடம்புல அந்த ஹார்மோன் சுரந்துடும். இப்போ காதல் பண்ணுறேன், அதே ஹார்மோன் சுரந்துடும். ஸோ மூளைக்கு எதிர்காலமோ இறந்த காலமோ நிகழ்காலமோ தெரியாது. நீ என்ன மாதிரியான ஒரு எமோஷனை கிரியேட் பண்ணுறியோ அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் சுரந்துடும். அப்போ உங்கள்கிட்ட மெமரிஸ் இருக்கும், நீ அன்பாக இருந்த தருணங்கள். பொண்டாட்டி காதல் பண்ணும்போது அன்பாக இருந்திருப்ப, எப்போ பொண்டாட்டின்னு ஆகி போயிட்டாலோ அப்போ உனக்கு வந்து என்னதுன்னு ஆகி போயிடுச்சு. காதல் பண்ணும்போது உண்ணுது கிடையாது, இன்னொரு ஆளோட பொண்ணு, நீயே பயந்து பயந்து தான் பண்ணிகிட்டு இருப்ப, ஆனால் இப்போ உண்ணுதுன்னு ஆகி போச்சு. காதல் பண்ணும்போது இருக்கிற அன்பு கல்யாணம் பண்ணால் இருக்கிறது இல்லை, காரணம் என்னன்னு கேட்டால் என்னதுன்னு ஆகி போச்சு. அப்போ கீழ் நோக்கி போக ஆரம்பிச்சிச்சு, கீழே மேல் நோக்கி வரணும் அப்படின்னா. அப்போ என் வாழ்க்கையில் நடந்த அந்த இன்பமான சந்தோஷமான தருணங்களெல்லாம் நீ அடிக்கடி நினச்சி அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சின்னா உன் உடம்பில் கவலையோ பயமோ கோபமோ எதிர்பார்ப்போ பொறாமையோ பொச்சரிப்புத்தனமோ கோபமோ நம்பிக்கை துரோகமோ வராமல் அந்த நல்ல விதமான ஹார்மோனையே சுரக்க ஆரம்பிக்கும். அப்போ நல்ல விதமான எண்ணங்களை திரும்ப 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 நீ கொண்டு வர உன் உடம்பில் அன்பினோட வேல்யூ அதிகமாகிட்டே இருக்கும். எப்போ அன்பினோட வேல்யூ அதிகமாகுதோ அந்த வைப்ரேஷன் சுற்றி பறக்கும். இப்போ நம்ம குடும்பத்தில் 5 பேர் இருக்கிறோம், ஒருத்தருக்கு என்னென்ன அடிக்கடி கோவப்படச்சப்படுறாங்க,
ஒருத்தர் பொறாமாசப்படுறாங்க, ஒருத்தர் காமாசப்படுறாங்க, ஒருத்தர் எப்போ தான் சண்டை கட்டிகிட்டு இருக்கிறாங்க, ஒருத்தர் எப்போ தான் அடுத்த குறை சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இருக்காங்க. வீட்டுக்கு 10 பேர் 10 விதமாக இருக்கிறாங்க. நம்ம அந்த அன்பை கிரியேட் பண்ணி போகும்போது இந்த வீட்டில் ஒரு 5-6 பேர் இருக்கான் அப்படின்னா எவனோட பவர் அதிகமாக இருக்கோ அதான் நிலைநாட்டும். அப்போ எவனோட வைப்ரேஷன் அதிகமாக இருக்கோ அது நிலைநாட்டும். அப்போ உன்னோட வைப்ரேஷன் அந்த அன்போட தாக்கம் எப்போ 51%க்கு மேலே போயிடுச்சோ அப்போ உங்களுக்கு எல்லாத்தையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். இவரோடது எண்ணெய் அடிக்கும் எல்லாத்துலேயும் எல்லாத்தோடய அட்டாக் பண்ணிகிட்டு தான் இருக்கும். இவங்களோட மனம், இவங்களோட மனம், இவங்க இவங்களோட உணர்ச்சிகள் உணவுகள்லாம் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிகிட்டு தான் இருக்கும். யாருது பவர் அதிகமோ அவங்களுக்கு போய் மற்றவங்கள வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து இப்போ இவங்க இருக்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் வாழ்க்கையில் நடந்த துன்பமான சமாச்சாரம் நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எனக்கு மட்டும் இந்த நாசமாக போனவனுக்கு கல்யாணம் பண்ணாமல் வந்துன்னு வச்சுக்க, நல்லா நல்லா இருந்திருப்பேன், எங்கள் அம்மா கறி இருக்கல சே இப்படியே நினச்சிட்டு நெகட்டிவாக நினச்சிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவன் மட்டும் பாரு அப்படி நல்லா பிழைக்கிறாளே, இப்போ பாரு இப்படி இருக்கலை, அவன்லாம் பாரு கார் வாங்கிட்டானே, பொறாமையோடவே ஒருத்தர் இருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒன்று கிரியேட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணும், நல்ல விதமான வைப்ரேஷனே உங்கள் வாழ்க்கையில் நடந்த சந்தோஷமான விஷயங்கள் எப்போ பார்த்தாலும் ஹாப்பியாக இருங்க. எப்போ தான் சந்தோஷம் அந்த நடந்த உன்னால் ஹாப்பியாக இருக்க முடியல, ஆனால் ஹாப்பியாக இருந்த தருணங்கள் இருக்குல்லையே அதை நினச்சி பார்த்துக்கிறேன். நினச்சி பார்க்கும் போதெல்லாம் உடம்பு அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் சுரக்கும், அந்த வைப்ரேஷன் போக ஆரம்பிச்சிடும். அதை எப்போ 51%க்கு மேலே கொண்டு போயிட்டியோ நீ அவங்களாம் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவ. அதான் உன்னோட வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும், பவர்ஃபுல்லாக இருக்கும், அது எல்லாத்தையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ அன்பு ஸ்ப்ரெட் ஆயிரும். அந்த நேரத்தில் உன்னால் ஏத்தாப்பு நிற்கிறவங்களோட நன்றி உணர்ச்சி உன்னால் செலுத்த முடியும். அப்போ எங்கள் அம்மா இருக்குது, எங்கள் அக்கா இருக்குது, என் பிள்ளை இருக்கா, என் பொண்டாட்டி இருக்கா, என் நண்பன் இருக்கான், என் காதல் இருக்கா, இவங்களாம் இருக்கிறாங்க. ஒரு சில சின்ன கான்ட்ரவர்சி வருது, ஒரு சில தப்புகள் நடக்குது, என் மேலே தப்பு அவங்க மேலே தப்பான்னு தெரில, ஆனால் எங்களுக்குள்ள ஒரு கோபமாக ஏதோ சமாச்சாரம் வருது. நான் நினைக்கிறேன் அவங்க மேலே நன்றி உணர்ச்சி கொண்டாடணும், ஆனால் எனக்கு முடியல அப்படின்னா தப்பு உங்கள்கிட்ட தான் இருப்பாங்க, நீ இருக்கிற மாதிரி இல்லை. ஏன் நன்றி உணர்ச்சினால் காட்ட முடியல, உங்கள்கிட்ட அன்பு பற்றாக்குறை இருக்குது. அன்பு அடுத்தவங்கள்ட்ட கொடுக்குறதுலாம் கிடையாது, அது உனக்குள்ளேயே இருக்கிறது, உனக்குள்ளே மல்டிப்ளை ஆகுது. அன்பு கொடுக்கலாம் முடியாது, அப்படியே ஸ்ப்ரெட் ஆகாது. ஊம் பொண்டாட்டிக்கு தான் ஏத்தாள் வீட்டுக்காரிக்கார் அப்படி, ஊம் பொண்டாட்டி மேலே ஏத்தாள் வீட்டுக்காரிக்கும் அந்த அன்பு போகும். இவளை மட்டும் கண்டிக்கிறேன் அவளை கண்டிக்கலாம், அது பேர் பற்று. இவ வித்தியாசம் இல்லாமல் போகுதுன்னா அது பேர் அன்பு, அது உணர்வுபூர்வமாக புரிஞ்சுக்கிறது. அப்படி வந்து நம்ம மெமரிஸை நீ கொண்டாந்து 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 நீ எப்பயுமே பாசிட்டிவாக சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்க ஆரம்பிச்சுன்னா என் வாழ்க்கையில் நடந்த கெட்டதை பற்றிலாம் எனக்கு ஞாபகமே இல்லை சார். அப்போ வாழ்க்கையில் கெட்டதும் நடந்திருக்கும், நல்லதும் நடந்திருக்கும். நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்களுக்கும் உங்கள் மனைவிக்கு இடையில் கெட்ட சமாச்சாரம் இருக்கும், நல்ல சமாச்சாரம் இருக்கும். கெட்டதை ஞாபகத்தில் கொண்டாடுறீங்க, ஆனால் கெட்டது மட்டும்தான் மனிதனுக்கு திரும்ப திரும்ப ஞாபகத்தில் வரும், நல்லது ஞாபகத்தில் வராது. நீங்கள் வழிந்து நல்லதை ஞாபகப்படுத்தி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அந்த நல்லதை ஞாபகப்படுத்தி அந்த மனதை மகிழ்ச்சியாக வச்சுக்கிங்க. இவர் வந்து 15 வயசில் ஒரு பிள்ளை லவ் பண்ணியிருப்பார், இப்போ இவருக்கு 55 வயசு. ஆனால் இப்போ அந்த 15 வயசில் அந்த ஆத்தங்கர்களை வழிவிடம் போகும்போது லவ் பண்ணதை நினைச்சாருன்னு இவர்கள் அப்படி சிரிப்பு வரும், சந்தோஷம் வருதா இல்லையா? அந்த பிள்ளை பேர் என்ன பேர்? எனக்கு ஒரு 2-3 பிள்ளை சொன்னீங்க, மொதல் பிள்ளை மேகலாவா? சங்கீதா. ஆ, சங்கீதா. சின்ன வயசில் பள்ளிக்கூடம் போகிற வயசில் சங்கீதான்னு ஒரு பிள்ளையை லவ் பண்ணார். அதை நினச்சார்னு வச்சுக்கி, இப்பயும் அப்படியே அப்படியே ஆகாயத்தில் போகிற மாதிரி இருக்கும். அந்த பின்னால் போனது, அந்த ஒரு இதை வாங்கி கொடுத்து ஒரு கேட்டது, அதெல்லாம் அப்படி இருக்கும், அது அதெல்லாம் சொல்ல முடியாது, அப்படி இருக்கும். அது உள்ளுக்குள்ளே வேறு கெமிக்கல் ரியாக்ஷனை பண்ணும். ஆயத்தோட சோகர் பொண்டாட்டி இழுத்து போட்டு நொங்கு நொங்கு நொங்கியிருப்பான். ஏகப்பட்ட அவமானம் நடந்திருக்கும், ஏகப்பட்ட வாழ்க்கையில் துன்பம் நடந்திருக்கும், துயரம் நடந்திருக்கும், எல்லாம் நடந்திருக்கும். அந்த கர்மாதான் நமக்கு தேவையில்லை. வாழ்க்கையில் அற்புதமான ஒரு சில நினைவுகள் இருக்கு இல்லையா? சங்கீதா இப்போ நம்ம கூப்பிட போகிற அவள் புள்ள பற்றி பேரம்பத்தி எடுத்துட்டா, அவளை கூப்பிட போகிறேன், அதை நினச்சிக்கங்க. அந்த மாதிரி வாழ்க்கையில் எப்பப்பெல்லாம் நீங்கள் ஆனந்தமாக இருந்தீங்களோ, இந்த ஆற்றுல குளித்தோம் ஒரு ஆனந்தம், முங்கி போய் கையில் மீன் பிடிச்சி வந்தோம் பார்த்திங்களா, அது ஒரு ஆனந்தம். டேம் திறந்துட்டு எதிர்நீச்சை போட்டு வந்த மாதிரி எப்போ போக முடியாது, அப்போ வந்தோம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம ரிவெஞ்ச் பண்ணதெல்லாம் ஞாபகத்தில் இருக்கும். அதெல்லாம் நினச்சி பார்த்து அப்படியே ஆனந்தமாக இருந்து ஆனந்தமாக இருந்து ஆனந்தமாக இருந்து உங்கள் உடம்புல அந்த வெள்ளோட்டத்தை அதிகப்படுத்திக்கிட்டே இருங்க, அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் அதிகப்படுத்திக்கிட்டே இருங்க. உங்கள் உடம்புல போகிற வைப்ரேஷன் அதிகமாகிட்டே இருக்கும், உங்களுக்குள்ள அன்பு பொங்கிக்கிட்டே இருக்கும். பொங்க பொங்க அதனோட ஒரு கட்டத்தில் என்னவோ அந்த அன்போட அளவு வந்து 51% ஆயிரும். எங்கிட்டருந்து வரோடைய கோபமும் காமமும் பொறாமையும் பொச்சரிப்பும் குறைஞ்சிக்கிட்டே போகும், அன்பு அதிகமாகிட்டே போகும். நான் பார்க்குறவங்களெல்லாம் அன்பு சொல்லி தரம்பேன். அப்போ எத்தாப்புல ஒருத்தர் எவ்வளோ திட்டினாலே முன்னாடி என்ன பண்ணாலும் எனக்கு நன்றி நினச்சி வருன்னா உங்கள்ட அன்பு அதிகமாகிடுச்சுன்னு அர்த்தம். நன்றி உணர்ச்சி வரலின்னா அன்பு கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த அன்பை செலுத்துறதுக்கு தகுதியினால தான் நான் அது 20 வருஷம் நான் பயிற்சி பண்ணேன். 1 வருஷம் 2 வருஷம் நான் பயிற்சி பண்ணல, 20 வருஷம் நான் பயிற்சி பண்ணேன். அப்போ ஸ்கூலை சூஸ் பண்ணிட்டேன், நான் குழந்தைங்கள சூஸ் பண்ணிட்டேன். ஸ்கூலில் போய் நான் கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தேன். அப்போ குழந்தைங்க டேக், அந்த குழந்தை பேர் என்ன, ஊர் என்ன, ஜாமான், குழந்தைங்க அன்பு ஸ்ப்ரே பண்ணு ஸ்ப்ரே பண்ணு, வாழ தங்கம், வாழாமணி சாமி தங்கம், அப்படி காரணமே இல்லாத அன்பு.
மெமரிஸுக்காவது ஒரு காரணம் தேவை. நான் அன்றைக்கி அப்படி இருந்தேன், இன்றைக்கி இப்படி இருந்தேன், இங்கே இருந்தேன், இது காரணமே இல்லாத அன்பு. அடுத்து அவ்வளோ முக்கால் மணி நேரத்தில் அந்த அன்பு அவ்வளோதான், அதுக்கு ஓடிடும் வேறு ஸ்கூலுக்கு, அதுக்கு மேலே டைம் ஸ்பெண்ட் பண்ண உடனே. அப்போ அன்பை கொடுத்து 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 ஒரு பக்கமெல்லாம் அன்பாக கொடுத்துட்டு இருந்தாலே அதை ப்ரொமோட் பண்ணுறது 20 வருஷம் ஆச்சு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு. அப்படி ஒரு நன்றி உணர்ச்சிங்கனால ஒருத்தர் மேலே காட்ட முடியலினாலே உங்ககிட்ட அன்பு கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அன்பு கம்மியாக இருக்குன்னா என் பொண்டாட்டி மேலே கொடுக்குற அன்பு கம்மி, என் புள்ள மேலே கொடுக்குற அன்பு கம்மி, என் நண்பர் மேலே கொடுங்க, என் மாமியார் மேலே கொடுக்குற அன்பு கம்மியாக இருக்கு. உங்கள்கிட்ட உண்மையிலேயே அன்பு இல்லைன்னு அர்த்தம். அன்பை ஒருத்தருக்கெலாம் நீ கொடுக்க முடியாது, இண்டிவிஜுவலாக ஒருத்தர் கொடுக்க முடியாது. அன்பு அப்படியே பரவலாக போகக்கூடிய சமாச்சாரம். இவளுக்கு மட்டும் நான் கொடுக்குறனாலே அங்கே தப்பு இருக்குன்னு அர்த்தம். இவளுக்கு கொடுக்குறேன்னு நான் நினைக்கும் போது 5 பேத்துக்கு போகும், அதுதான் அன்பு. அப்போ இங்கே ஒருத்தரை ஹக் பண்ணால் அங்கே இருக்க 30-40 குழந்தைங்களும் அஃபெக்ட் ஆகும். ஹக் ஒருத்தர் தான் பண்ணுறோம், 100 குழந்தை அஃபெக்ட் ஆகும். அந்த குழந்தை ஹக் பண்ண ஃபீல் அனுபவிக்கும், அது அன்பு. நீங்கள் ஒருத்தரை ஹக் பண்ணி வேறு யாருக்கும் எந்த ஒரு உணர்ச்சி ஏற்படலாம், அது பேர் பற்று. உன் பொண்டாட்டி நீ கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்தீங்கன்னா பொண்டாட்டிக்கு மட்டும் ஒரு மாதிரி கிளிக்கில்னு இருக்கும், இவன் என் ஆளுங்க முடியும்பா, ஏன்னா அவள் பார்த்துடக்கூடாது. நீ என்னது அட்டாச்மெண்ட்ஸ் ஆச்சு. ஆனால் நீ கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுக்கும்போது சுற்றி இருக்க 50 பேர் விழுகுறாங்க, இதெல்லாம் யாரும் பார்க்கல. நீ அம்மனமாக அதை பற்றிலாம் யாருக்கும் கவலையில், அதோ ஒரு ஆகுது, அது பேர் அன்பு. அன்புக்கும் பற்றுக்கும் வித்தியாசம் இருக்குது. பற்று என்னதுன்னு உரிமை கொண்டாடும், யாராவது பார்த்துருப்போம் யாருக்கு என்னதுங்க. அன்பு அதை பற்றிலாம் பார்க்கவே பார்க்காது, ஆல்ரெடி அது சரண்டர், நீ அது ஒன்றாயிட்ட, அது அங்கே போகுது அங்கே போதெல்லாம் பார்க்காது, அப்படி இருக்கும். அப்போ உன்னால் நன்றி உணர்வு செலுத்த முடியினாலே தப்பு உங்கள்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். ஏன் உங்கள்கிட்ட இருக்குன்னா அன்பை விட மற்ற குணங்கள் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அன்பு அதிகப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுறது? அதை இப்போ சொன்னேன், மெமரிஸ். உன் வாழ்க்கையில் நடந்த அன்பான இருந்த, மகிழ்ச்சியாக இருந்த, சந்தோஷமாக இருந்த நாட்களை நினைவு திரும்ப திரும்ப கொண்டு வாங்க, அதில் வாழ ஆரம்பிங்க. கற்பனை பண்ணுங்கள் எப்படி இருந்தால் நம்ம அன்றைக்கி அப்படின்னு சொல்லி பாருங்கள். அப்படி வாழ வாழ நீங்கள் இந்த மூளைக்கும் இந்த உடம்புக்கும் இறந்த காலம் எதிர்காலம் தெரியாது, இப்போ நீ எப்படி இருக்குங்கிறது அதுக்கு முக்கியம். இவருக்கு 55 வயசுலாம் அது தெரியாது, 15 வயசில் சங்கீதா லவ் பண்ணார், இப்போ ஆனாலும் அப்படி அந்த அம்மிலாம் அப்படியே சிறக்கும் அப்படியே இருப்பார். அந்த மாதிரியான நினைவுகளை திரும்ப திரும்ப கொண்டு வந்துட்டார்னா இவர் எப்பவுமே ஆனந்தமாக இருப்பார், எப்பவுமே சந்தோஷமாக இருப்பார். ஏன்னா கெட்டதை பற்றி அவர் நினைக்கிறதே இல்லை, நல்லதை மட்டும் தான் நினச்சிட்டு இருக்காரு. அப்படி நினைக்கிறதுக்கு அவர் உடம்புல ஊற்று பெருகிட்டே இருக்கும், அது பக்கத்தில் போய் அடிச்சிக்கிட்டே இருக்கும், அந்த வைப்ரேஷனே மாறும். ஒரு கட்டத்தில் 50க்கு மேலே போயிடுவார், 51க்கு மேலே போயிடுவார். 51க்கு மேலே போகும்போது மற்றதெல்லாம் காமம் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், காமம் இல்லாமல் இருக்காது. பொம்பளை பார்த்தா நினைப்பது கொஞ்சம் முன்ன மாதிரி இல்லை, ஏன்னா அன்பு டாமினேஷன் ஆயிடுச்சு. கொஞ்சம் பொறாமல் இருக்கும், கொஞ்சம் பயம் இருக்கும், கொஞ்சம் பேராசை இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே இருக்கும். ஆனால் எல்லாத்தையும் விட பெருசாக அன்பு இருக்கும். 51க்கு மேலே போயிடுச்சு, அதனால் கைப்பட தேவையில்லை, இது எல்லாத்தையும் சாப்பிட்ருவோம். இது 53 ஆகும், 60 ஆகும், 60 ஆகும்போது என்னவும் பொறாமல் செத்து போயிடும், காம செத்து போயிடும், பயம் செத்து போயிடும், கவலை செத்து போயிடும். ஒரு கட்டத்தில் 100 நிற்கும் பார்த்தீங்களா, 100 நிற்கும் போது அன்பும் செத்து போயிடும், நீ கருணையாக மாறிடும். அதனால் கொஞ்சோண்டு இருக்குது, அப்போலாம் பயப்பட கொஞ்சோண்டு இருக்குதான் செய்யும். மனுஷன்னா காமல்னா நீ மனுஷன் இல்லை, நத்த கூட காமல்னா மனுஷன் இல்லை, உடக்கா கூட காமல்னா மனுஷன் இல்லை, பட்டாம்பூச்சி கூட காமல்னா மனு அது பட்டாம்பூச்சி கிடையாது, இருந்தால் தான் அது அது. அப்போ காமம் பயம் கோபம் கவலை பொறாமல் பொச்சி இருக்கும், எவ்வளோ பர்சன்டேஜுங்கிறது தான் முக்கியம். 19 சேர்ந்து 100% இருக்கும், நீ அந்த 1 மட்டும் 51% ஆகு, மிச்சம் 18 49% கொண்டாந்துரு, அப்போ தான் நன்றி உணர்ச்சி வெளியிலே வரும். அப்போ நன்றி உணர்ச்சி வர வர இது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், மற்றெல்லாம் டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். இது 100 ஆகும்போது கருணை வந்துடும், நன்றி உணர்ச்சி இவனுக்கு இப்போ நான் இவர் மேலே நன்றி உணர்ச்சி பண்ணுறேன் என்ன அர்த்தம், இவர் எனக்கு ஏதோ ஒன்று பண்ணியிருப்பார், பண்ணுனாலும் எனக்கு நன்றி உணர்ச்சி. ஆனால் கருணை அப்படி இல்லை, அவன் யாருனே தெரியாது, அவன் எனக்கு எதுவுமே பண்ணியிருக்க மாட்டான், ஆமாம் நன்றி அவன் அப்படி இருப்பான். நன்றி உணர்ச்சிக்கு வித்தியாசம் தெரியாது, நன்றி உணர்ச்சி கருணைக்கு வித்தியாசம். எனக்கு எவனாவது ஏதாவது செஞ்சுருந்தானா நான் அந்த நன்றி விசுவாசம் பார்க்குற நன்றி உணர்ச்சி, அதில் நான் அவன் 2 பேர் இருக்கோம். கருணைக்கு வந்து எனக்கு அவன் எதுவுமே செஞ்சுருக்க மாட்டான், இந்த 6 எனக்கு எதுவுமே செஞ்சுருக்காரு, அந்த இவன் எதுவுமே செஞ்சுருக்க மாட்டான், நீ எது அவன் முன்ன பண்ண தெரியாதவன், ஒரு பிச்சைக்காரர் எதுவுமே செஞ்சுருக்க மாட்டான், அவனை பார்த்தா அப்படியே அணைச்சிக்குவான், ஸோ இந்த எங்கிட்ட ஒரு 2 ரூபா வச்சுக்கோ, அது கருணை. பார்த்து அன்னைக்கு செஞ்சாரில் 1 ரூபா எடுத்து அவர்கிட்ட கொடுப்போம், அது நன்றி உணர்ச்சி. எங்கிட்ட 2 ரூபா இருக்குது, நீ சோத்துக்கலாம் இருக்க, 1 ரூபா அவனுக்கு கொடுக்குறேன், நீ ஒரு இட்லி சாப்பிட்டு நான் ஒரு இட்லி சாப்பிட, அது நன்றி உணர்ச்சி. அவன் யாருன்னே தெரியாது, ஐயோ பசு வந்தால் அப்போ 2 ரூபாயும் கொடுத்தாரு, அது கருணை. கருணைங்க நன்றி, தெரியாதவனுக்கு 2 ரூபாயும் கொடுக்குறது கருணை, தெரிஞ்சவன் அவன் எதை ஏற்கனவே ஒன்று செஞ்சுருக்கான் அங்கிட்ட 1 ரூபா அவன்கிட்ட கொடுக்குறது பேர் நன்றி உணர்ச்சி. அப்போ அன்பு அதிகமாகும் போது நன்றி உணர்ச்சி பிறக்கப்படும், நன்றி உணர்ச்சி நீ செய்ய செய்ய அந்த அன்பு உணர்வு அதிகமாகிட்டே போகும், மற்ற குணங்கள் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். எப்போ அது 100% ஆகுதோ நன்றி உணர்ச்சியும் காணாமல் போயிடும், அன்பும் காணாமல் போயிடும். அப்போ எந்த 18 தத்துவமும் உடம்புல இருக்காது,
காமம் கோபம் குறம் அது ஒன்றுமே இருக்காமல் போயிடும். கருணை மட்டும்தான் அங்கே இருக்கும். அதுக்கு இந்த புல் பூண்டு அதான் வாடிய பயிரை காணும் போதெல்லாம் வாடினேன் அப்படிமா, பயிரை பார்த்து வாடிவேன். ரோட்டில் போயிட்டு இருந்த ஒருத்தன் கருணை, அவனால் முடியாது பார்க்கற மனதை பார்த்தா எல்லாத்தையும் பார்த்து உருவான். அதை நன்றி உணர்ச்சி கிடையாது அவனுக்கு, மணலுக்கு மணலுக்கு அவனால் நன்றி உணர்ச்சி தரப்போகிறான். ஆனால் உருவான், சிப்பி பார்த்து உருவான், சோத்தை பார்த்து உருவான், போ எல்லாத்தையும் பார்த்து ஐயோ அப்படி உருவான். அவனுக்கு தனியாக கடவுள் ஒன்று இருக்காது சார், அதுக்கு பேர் கருணை. நன்றி உணர்ச்சியெல்லாம் தோற்று போகிறேன்னா உங்கள்கிட்ட அன்பு இல்லைன்னு அர்த்தம். அன்பு இல்லைன்னா ஒருத்தர் மேலே இல்லை, ஒருத்தர் மேலே தோற்று உங்கள்கிட்டே உங்கள்கிட்ட அன்பு இல்லை. அன்புங்கிறது இன்னொருத்தர் மேலே வைக்கிறது கிடையாது, உனக்குள்ளே இருக்கிற சமாச்சாரம் உனக்குள்ளே ஸ்ப்ரெட் ஆகும்போது அது பரவும். பரவும் போது 360 டிகிரி தான் பரவும், அதுதான் அதிர்வு, அதுதான் பாசிட்டிவ் வைப்ரேஷன். ஒரு கேட்ட கேள்வி, நம்மளை சுற்றி பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருப்பது எப்படி? அது ஒரு மந்திரம் சொல்லுவதனாலேயோ, ஒரு விளக்கு 5 விளக்கு குச்சி பறித்து வச்சுட்டு விளக்கு போடுறதுனாலையோ, ஒரு சாமி படத்தை வச்சு கும்பிட்றதுனாலையோ உங்கள் வீட்டில் நல்ல எதிர்வு வந்துடாது. காலங்காத்தால 5 மணிக்கு முன்னாடி எந்திரிக்கிறா வரா வராது பேசுறது தானே. 5 மணிக்கு எந்திரிக்கிறா முன்னாடி, 5 எண்ணெய் போட்டு விளக்கு போடுறா, சாமி கும்பிட்றா, உங்கள் வீட்டில் இல்லாத சாமியே இல்லை, 32 சாமி வச்சுருக்கிறீங்க, அப்புறம் சோறாக்குற பிடிக்கிறா, அப்புறம் நாசம் பண்ண எந்திரி மணி 7 இன்னும் தூங்கிட்டு இருக்கா, காப்பி பெட்காக நொட்டணுமா உனக்கு அப்படிங்கிறா, என்ன புரோஜனம் விளக்கு போட்டு எங்கே இப்போ அந்த இடத்துல எப்படி வைப்ரேஷன் வரும்? வைப்ரேஷன் வராது. அப்படி நீ விளக்கும் போட வேணாம், சாமி போடவும் வீட்டில் வேணாம், நீ 5 மணிக்கு எந்திரிக்க வேண்டாம். அந்த கிராட்டிடியூடு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு உனக்குள்ளே இருக்கிற எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, எங்களோட அன்புலையும் தெரிஞ்சு போச்சு. முன்னாடி எழுப்புணும் பார்க்குறேன், மாஸ்டர் சொன்னார் நான் விளக்கு போடல ஒன்றும் இல்லை, என் புருஷன் வந்து அன்பை எழுப்பணும். இந்த நாசமாக போனோன்னு பார்த்தாலே எரிச்சல் வருது, இவன் கட்டில் படுத்துருக்கிறத பார்த்தாலே எரிச்சல் வருது. நைட்டு பார்த்தா 11 மணி வரைக்கும் அதே மாதிரி வீடியோ என்னமோ கேம் பண்ண போலப்பத்த நாசம் ஒரு காசு கோணாது, ஒரு 10,000 ரூபா காசு கோணாது கொடுப்பான்னு பார்த்தா தரமானீங்கன்னா காசு மாதிரி வக்கு மாதிரி இல்லை, ஏன்னா காசு அவங்களுக்கு பிரத்தியாரமாக இருக்குது. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழல் வரும்போது அவங்க என்ன பண்ணால், ஏன் இந்த இந்த இது இப்போ கேட்டிருந்தாங்கன்னா ஏன் நமக்கு கோவம் வருது அப்படின்னு யோசிக்கும் போது அன்பு இல்லை அவங்ககிட்ட. 18 தத்துவத்தில் வேறு ஒரு சில தத்துவங்கள் டாமினேட்டாக இருக்குது, பொச்சரிப்பு அதிகமாக இருக்குது, பொறாம அதிகமாக இருக்குது, கோபம் அதிகமாக இருக்குது, அன்பு காணாமல் சுருங்கி போயிருது. இந்த அன்பு டெவலப் பண்ணால் மட்டும்தான் இதெல்லாம் கீழே போகும். அன்பு அது அளவுக்கு அதிகமாக டெவலப் பண்ணும், இது இன்னும் கீழே போகும். ரொம்ப டெவலப் பண்ணும் அது காணாமல் போயிடும். அப்போ அன்பும் காணாமல் போயிடும், கருணைக்கு போயிடுவோம். எப்படி சார் டெவலப் பண்ணுறது அப்படின்னு ஒரு கேட்ட கேள்வி தான். உங்கள் வாழ்க்கையில் நடந்த அம்சமான சம்பவங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நினச்சி பாருங்கள், அது கூட வாழுங்க, ஆனந்தமாக இருங்க, உள்ளுக்குள்ள அந்த ரசாயனம் சுரக்க ஆரம்பிக்கும், அந்த வைப்ரேஷன் வர ஆரம்பிக்கும். அதிகப்படுத்திடலாம், பொண்டாட்டி சண்டை கட்டுவா, சண்டை கட்டு போகிறா, காலையில் சண்டை கட்டுறா, அவள் பார்க்குறாங்க நன்றி வச்சு பண்ண முடியும்னு பார்க்குறோம். இப்போ பௌத்தரிச்சு எட்டி உதைக்காம தான் இருக்குது, நன்றி வச்சு வரமாட்டேங்குது. அந்த இடத்த விட்டு அவாய்ட் பண்ணிடுங்க, இம்மிடியட்டாக அந்த இடத்த விட்டு அந்த இடத்த மாற்றுங்க, அந்த பர்சனை மாற்றுங்க, லொக்கேஷனை சேஞ்ச் பண்ணுங்கள், வேறு இடத்துக்கு போயிட்டு அப்படி கண்ண மூடிக்கு வந்து சங்கீதம் நினச்சிங்க வானம்பாடி நான் அப்படின்னு போங்க. மேட்ரு பொண்டாட்டே சங்கீதம் இல்லை, என் உடம்புல பாசிட்டிவ் வைப்ரேஷனை கிரியேட் பண்ணுறது யார் இருந்தால் முக்கியம், சங்கீதாவா அது கண்ணம்மாவாங்கிறதெல்லாம் பிரச்சனை கிடையாது. சங்கீதம் நினச்சா எனக்கு மனசில் வந்து ஆனந்தம் வருது, ஏன்னா எனக்கு சொந்தம் இல்லை, எவ்வளோ ஒருத்தி எவ்வளோ ஒருத்தன் முடியும், ஆனால் என் பொண்டாட்டி எனக்கு சொந்தமாக அவளை நினச்சா வௌத்தரிச்சு தான் வருது. வெளியே சொன்னால் விளக்க மாத்திரம் அடிப்பான், கூட்டுரு நம்ம கோயில் இருக்குது சங்கீதம் நினச்சிப்போம், என்ஜாய் பண்ணுவோம், எவன்டி சொல்ல போகிறதில்ல, அது யாரையும் பாதிக்க போகிறதில்ல, என் மனசுக்குள்ளே தான் இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்கும் வாழ்க்கையில், ஆனந்தமான சம்பவங்கள் நிறைய இருக்கும், அதெல்லாம் அப்படியே அனுப்பிச்சுக்கோம். அப்போல்லாம் அந்த இளங்குவோம், அந்த இளமைக்கு போவோம், அந்த இளமையோட சுறுசுறுப்பு நம்மகிட்ட வரும், அந்த கிளான்ஸ் அந்த மாதிரிலாம் சுரக்கும், அப்படியே ஜாலியாக இருப்போம். அப்படியே படிப்படியாக அது இருக்கும்போது பயிற்சி பண்ணி பண்ணி பார்த்தோம்னாக்க அந்த கிராட்டிடியூட் அப்போ தான் வெளியில் வரும். நன்றி உணர்ச்சியை வெளியே கொண்டாடுறதுக்கான வழி இதுதான், மனிதர்கள் எப்படி இருக்காங்க கெட்டதை மட்டும் நினைக்கிற மாதிரி அமைப்பு இருக்குது. நீ என்ன பண்ற, நல்லது தேர்ந்தெடுத்து அணிவிக்கிற, அன்பெல்லாம் நீ கொடுக்க முடியாது, அன்பை கொடுத்தா பற்று. என் பொண்டாட்டின்னு அன்பு, என் காதலி அப்படின்னாவே அவன் ஆசிட் அடிக்க போவான், ஆசிட் காதலி எப்படி ஆசிட் அடிக்க முடியும்னால? அன்புங்கிறது இண்டிவிஜுவல் பர்சன் கொடுக்குறது கிடையாது. நீங்கள் தான் முன்னே சொன்னல, இவருக்கு நான் கொடுக்க ஆரம்பிச்சா 50 பேர் தான் அஃபெக்ட் பண்ணும், அதுதான் அன்பு. இவருக்கு மட்டும் நான் கொடுக்க ஆரம்பிச்சுனா முன்னே சொன்ன மாதிரி வேட்டி கிட்டலாம் கரெக்ட் பண்ணுவேன், ஏன்னா அவள் பார்த்துருவான். நான் பார்த்தீங்கன்னா கவலைத்தான் இருப்பேன், என் பொண்டாட்டி டொக்கு டொக்கு வேற, ஏன்னா என் புருஷன், என் புருஷன் சமாச்சாரம் எனக்கு சொந்தம், எவனாவது பார்த்துட்டானா எனக்கு எனக்கே தெரியாது தான் காமிச்சிட்டு இருக்கு. நான் இப்போ கவரத்துக்கு அவகாவன்னு கிடப்பேன், ஆம்பளை மொழி தேசியெல்லாம் கிடப்பேன். அப்போ இழுத்து முறையெல்லாம் பற்றில மாட்டிகிட்டு நிறுத்தான்,
பசங்க கூட அப்படி இருக்க மாட்டானுங்க. ஆம்பளை பசங்க கூட அப்படி இருக்க மாட்டான். ஏன்னா பசங்க அவன் குருவாக பார்க்குறான், அவன் அன்பாக பார்க்குறான். ஆனால் அவனுக்கு சொந்தம் கிடையாது. குரு வந்து என் குருன்னு சொல்லிக்கலாம், அவனுக்கு மட்டும் குரு கிடையாது. 100 பேர் இருக்கான் குருன்னு சொல்லி. ஆனால் பொண்டாட்டினா எனக்கு மட்டும் தான் புருஷன் தெரியுமோ, பக்கத்தில் இருக்க டாமினேஷன் பாவம், எனக்கு அவ்வளோ உரிமை தெரியுமா, எனக்கு காமிக்க முயற்சி பண்ணுறது. அப்போ அன்பு செத்து போச்சு, பற்று வந்து அன்பு செத்து போச்சு. எனக்கு கீழ் நோக்கி போயிட்டேன் நான், பற்று காதல் நோக்கி கொண்டு போயிருக்கேன், அப்படி கொண்டு போயிட்டேன். நான் மேல் நோக்கி போகல. அது என்னதுன்னு வரும்போது அந்த சிக்கல் வந்துடும். அப்போ நம்ம வந்து அந்த அப்படி தான் கொண்டாந்துடணும். அதாவது நம் மக்க இதுக்கு இவ்வளோ இருந்தாலும் இறங்கி உங்களால் என்ன பண்ணுமோ அந்தளவுக்கு இறங்கி வந்து நான் சொல்லித்தரேன். உன்னால் அதான் பண்ண முடியும், விட்னஸ் பண்ண முடியுண்டா, நன்றி நினச்சி பண்ண முடியுண்டா. பழைய காதலன் இருப்பான்ல, அதை நினைக்க முடியும். உன்னால் பழசு நடந்த ஏதாவது சமாச்சாரங்கள் வெளியில சொல்லலாம், நீ உங்களுக்கு நினச்சிக்கோ. நீ யாரெல்லாம் இப்படி சங்கீதம் சொன்ன மாதிரி நீ என்ன சொல்லணும்டா, நீ நினச்சிக்க. ஜாயா இல்லையா, உன் நண்பன் இருப்பான், நீ ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு போயிருப்ப, ஒரு விளையாண்டுருப்ப, ஒரு இன்றைக்கி நீச்சல் அடிச்சிருக்கிறோம், மீன் பிடிச்சி சாப்பிட்ருப்போம், ட்ரெக்கிங் போயிருப்போம், கபடி, எவ்வளோ மெமரிஸ் இருக்கும். இப்போ நான் என்ன மாதிரி ஆகிட்டேன்னாக்கா, பழைய மெமரிஸ் நினைக்கிறது டைமே இல்லை. ஏன்னா வாழ்க்கையான மாதிரி மாற்றிக்கிட்டேன், எப்போவுமே ஆனந்த மாதிரி அந்த இடத்துல ஒரு டிஸ்டர்பன்ஸ் இமீடியட் அந்த இடத்துட்டு காலி பண்ணு. இந்த இடத்துல வந்து முன்னே சொன்ன மாதிரி அந்த பர்சன் அந்த லொக்கேஷன், என் பொண்டாட்டி எனக்கு இப்போ அன்பு செலுத்த முடியா, உடனே ஒரு எஸ்கேப் அந்த லொக்கேஷனை சேஞ்ச் பண்ணு. அது மாதிரி இப்போ ரவிட்டு இருக்குன்னா அப்படியே இருப்பேன், கொஞ்சம் எனர்ஜி மாறுற மாதிரி இருக்கு. அது கிளம்ப 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 வண்டி வண்டி எதோ எனர்ஜி மாறுது, உடனே எடுத்த மாதிரி சரியா மனசுல நினைச்சாவே தெரியும். தண்ணி போட்டு இந்த நாய்களை பண்ணிட்டு ஓ ஒரு மாதிரியா இருக்கு. எடுத்த கல்வி எடுத்து வேலூர் போயிடலாம், நம்ம வேலூர் இருக்கு, கரூர் இருக்கு, போனா ஏதோ ஒரு பக்கம் வண்டி விட வண்டி விட போ, டேங்க் ஃபுல் பண்ணு, கிளம்ப அப்படின்றோம். எல்லாத்துக்கும் இது அமையாது. ஏன் அமைஞ்சதுன்னா நீ அந்த மாதிரி இருக்கும்போது இயற்கை அமைச்சு கொடுத்துரும். அந்த மாதிரி போட ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருக்கிற, நான் எனி டைம் என்ஜாய்மெண்ட்லேயே இருக்கிறேன். பழைய என்ஜாய்மெண்ட் நினைக்கிறது கூட எனக்கு டைம் இல்லை, அதோட சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது பழைய காதலில் நினைக்கிறது எனக்கு டைம் கிடையாது சாமி, புதுசு புதுசான காதல் இருக்குது, நான் எதுக்கு பழைய காதல் நினைச்சிட்டு இருக்கேன். அதனால் காதல் பொண்ணு போயிட்டாரு, காதல் பொண்ணு போயிட்டாரு அப்படிங்கும் போது ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன்னா அப்போ என்ன ஆகும், அது அதனால் ஒன்றும் பண்ணுவாரு. நீ எதை குடிக்கிறாயோ அதுவே உன்னை நோக்கி வரும். அப்போ நான் கொடுத்துட்டே இருக்கேன், இந்த சம்மு இந்த நீ இருந்தாலும் இல்லாட்டி இந்த உலகத்துக்கு என்ன பண்ண, நான் வந்து இதுதான் கொடுத்துட்டே இருக்கேன். அப்போ அது என்ன பண்ணுன்னா எனக்கு இன்னும் இன்னும் அந்த அந்த ஒரு ஒரு சுச்சுவேஷன் எனக்கு கிரியேட் பண்ணியே தரும். அந்த இப்போ நான் இப்போ இங்கே இருக்கிறேன்னா அடுத்து எனக்கு டார்கெட், இப்போ நான் திடீர்னு எங்கே வேணாலும் போவேன், எனக்கு என்ன எனக்கு கொடுத்துடும். அதுக்கு தகுந்த மாதிரி அமைஞ்சிடும் எனக்கு. இங்கேருந்து கிளம்பி போனோடனே அடுத்த உடனே எனக்கு ஒன்று அமையும், உடனே அங்கே போவேன், அது உடனே உடனே அமையும். திடீர்னு ஃபோன் பண்ணி எங்கே இந்த மாதம் இந்த வாரம் சடோரி இருக்குமா, சடோரி இருக்கா, வந்து தொலைணுமா அப்படின்னு தான் வருவேன் நான். சரி சரி நான் வந்துடுறேன், வெளியே வந்துடுறேன் அப்படிங்க, அப்படியே போயிட்டுருப்பேன். அது எப்படி செலவு காசு வருது, எங்கே அவன் சேர்க்கிறான், எப்படி அதெல்லாம் தெரியாது, தெரியாது, கிடைச்சிரும். ஏன்னா நான் நான் கொடுக்குறது ஃபுல்லாக அது அந்த அது ஒன்று அதை கொடுக்குறேன் நான். ஏன்னா அது எனக்கு கிடைக்கிது, அப்படியே கொடுத்துட்டே இருக்கேன். ஆனால் அது என்ன பண்ணும், நான் என்ன கொடுக்குறேன் அது எனக்கு திருப்பி கொடுத்துரும். பிரபஞ்சம் அதே கொடுத்து திருப்பி கொடுத்து கொடுத்துட்டு நான் திருப்பி அதுக்கு கொடுத்துனா அது கொடுத்துட்டு திருப்பி கொடுத்துறேன். அது என்ன இப்படியே அழைச்சிக்கிட்டே இருக்குது. இந்த ஊரில் போன ரெண்டு நண்பர், அந்த ஊரில் போன ரெண்டு நண்பர், அதுக்கு தகுந்த நண்பர் கிடச்சிக்குவான், அதுக்கு தகுந்த நண்பர் ரெண்டு பேர் கிடச்சிக்குவான், அதுக்கு கரெக்டாக நேரத்துக்கு ஃபோன் பண்ணுவான், மாஸ்டர் எங்கே இருக்கீங்க மாஸ்டர், ஏன்டா இல்லை மாஸ்டர் தான் வந்தணும், கொடைக்கால் தானே வந்துடுறா அப்படி அவ்வளோ நேரம் போயிடுச்சு கிளம்புனா அன்னொருத்த ஃபோன் பண்ணுவோம், மாஸ்டர் எங்கே இருக்கீங்க மாஸ்டர்மா, அது எப்படியோ ஃபோன் பண்ணலையா, அது இயற்கை கூப்பிடும், எந்த ஊரில் உள்ள சரி ரிஷிகேஷ் போகலாமல் சரி கிளம்பலாம் கிளம்பிடும், அப்படி அமைஞ்சிக்கும். ஏன்னா நீ என்ன கொடுக்குறாயோ அதுவே திரும்ப உனக்கு வரும். அப்போ நீ போட்டியை கொடுத்தீங்கன்னா, பொறாமையை கொடுத்தீங்கன்னா, பொச்சரிப்பு கொடுத்தீங்கன்னா, கோபத்தை கொடுத்தீங்கன்னா அது திரும்ப உனக்கு வரும். அப்போ நீ அதெல்லாம் கொடுக்கல, பெருசாக ஒன்று கொடுக்குற அன்பையும் தாண்டி ஒரு விஷயத்தை கொடுக்குற. அப்போ அது அந்த அன்பை ஒரு லெவலுக்கு மேலே நீ கொண்டு வர முயற்சி பண்ணணும். அப்போ நீ இருக்கிற சூழலில், நீ இருக்கிற வாழ்க்கை சூழலில், பொண்டாட்டி பிள்ளை ஒரு தொழில் ஒரு சாம ஒரு கிராமத்தில் அப்படி வாழ்ந்துட்டு இருக்குல்ல, பொருளாதார பிரச்சனை இருக்குது, பொண்டாட்டி மிஸ் இருக்குது, உடல்நல கோளாறு இருக்குது, பசங்க பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் இருக்குது. இந்த பிரச்சனைலாம் இருக்கும்போது உன்னால் என்ன பண்ண முடியும், இதான் பண்ண முடியும், உன்னால் என்ன மாதிரி சுத்த முடியாது. என்ன மாதிரி நீ எப்படி சுற்றுவ, திடீர்னு போனால் 5000-10000 மாதம் 50000 ஒரு லட்சம் செலவு பண்ணும், ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவனுக்கு கொடுத்துருவான், நீ எப்படி போய் எப்படி செலவு பண்ணுங்க, வேலை செஞ்சு தான் உனக்கு காசு எப்படி செய்வ. நீ அப்படி என் பொண்டாட்டி ஒரு மாதம் மேலே கேட்க மாட்டான், உன் பொண்டாட்டி 6 மணி அங்கிட்டு போன வந்துருச்சு வந்துருச்சு, எப்படி நீ பொண்டை விட்டு போவே, உன் பையன் அப்பா நான் அழுவியான், அப்போ நானும் வரம்பாம என் பையன் வருஷனாலும் கேட்க மாட்டான். அப்போ இந்த சூழலில் நீ மாட்டிருக்க, உன்னால் என்ன பண்ண முடியும், உன்னால் இதுதான் பண்ண முடியும். அதிகபட்சம் அந்த குன்னி மரத்தான் கோயிலில் வந்துக்கிட்டு சங்கீதம் நினச்சி அப்படி வாழலாம், ஏகாந்தமாக வாழலாம். சங்கீதம்னா கவிதா இருப்பாள், அந்த 10ஆம் கிளாஸ் வந்துக்க, 12ஆம் ஒருத்தி இருப்பாள், நண்பன் ஒருத்தன் உயிருக்கு தான் அவன் அந்த ஆற்றுல அடிச்சு போய் செத்து போயிட்டான், அவன் அந்த நம்ம அந்த
அந்த கோயிலில் அந்த சப்தகன்னி கோயிலோடு உள்ளே போந்து பண்ணணும் நம்ம. ஒரு தடவை அந்த மரத்து மேலே இருந்தோம், எத்தனையோ மெமரிஸ் இருக்கும், அந்த நல்ல மெமரிஸ்லாம் கொண்டா. ஆனால் மனிதனோட புத்தி எப்படி இருக்குன்னா, அந்த நடந்து கெட்டதெல்லாம் தான் நினப்புக்கு வரும், அந்த நாசம் வேகமாக வரும். அதில் மட்டும் கொஞ்சம் நீ சிறந்து எடுத்து நல்ல மெமரிஸ் உள்ள வந்து எடுத்துகிட்டு வந்து எடுத்து வந்து பண்ணினா நல்லதெல்லாம் மேலே வந்துடும். நல்லதாக இருக்க 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 கெட்டதெல்லாம் அழியும். நல்லது வர வர நீ சந்தோஷமாக இருப்ப. சந்தோஷமாக இருக்க ஒருத்தனால கெடுதல் செய்யவே முடியாது. நீ ஆனந்தமாக இருந்தால் இப்போ அந்த ஆள் அடிக்கணும்னா நீ அப்படியே ஆனந்தமாக இருந்தாலும் போய் அடிச்சிட முடியும். உனக்கு பெரிய கோபம் அப்படின்னா தான் அதில் போய் அடிக்க முடியும். நீ அப்படியே அது அவனை சரி போடா போயிட்டு வர விடுற அப்படி பண்ணி. ஏன்னா நீங்கள் ஆனந்தமாக இருக்கிற, நீ பொண்டாடி சண்டை கட்டிக்கிட்டு ஒரு குவார்டர் அடிச்சுட்டு உன் பங்காளிட்டு சண்டை கட்டி வெறி வவுத்திருச்சுல போகிறோம்னு வச்சுக்கோ. ஒருத்தன் வண்டி கொண்டு குறுக்கிட்டான் வச்சுக்கோ, தாய் இங்கடா வீட்டில் சொல்லிட்டேன்ட்டேன்ப்ப. அதே நீ ஒரு ஏகாந்தம் போகிற ஒருத்தவன ஏன்னா பார்த்து போனால் சரி நான் உங்கள் அப்படியே அடிச்சுட்டே போவேன். அப்போ நீ எப்படி இருக்கே அப்படி தான். அப்போ உன்னை அப்படி மாற்றிக்க. நீ அப்படி மாற்ற என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்போ 51% மேலே போதோ அப்போ அது போய் வீட்டில் இருக்க பொண்டாட்டி புள்ள அந்த வீட்டுக்கு செவரு எல்லாத்தையும் அடிக்க ஆரம்பிச்சிடும். அடிக்க அந்த வைப்ரேஷன் வரும். ஏற்கனவே கெட்டு சீரழிஞ்சு போய் கிடக்குது கடாகாசம். வீட்டில் இருக்க செவருக்கு வரலாம், கத்தி 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 சண்டை கட்டி போக்குவரத்து பண்ணி செவரு சீரழிஞ்சு கிடக்குது. அந்த காலத்தில் ஒரு ஹட்டு போட்டிருந்தாங்க, சுண்ணாம்பு ஒரு சொரிசை அடிப்பாங்க, சுண்ணாம்பு வந்து சாப்பிட்ருவோம். இப்போ டைல்ஸ் ஒட்டிட்டோம், பெயிண்ட் அடிச்சிட்டோம், அதனால் ஏறி 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 கிடக்கும். அப்போ நீ உன்னோட பவர் இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ நான் முன்னே சொன்ன மாதிரி ஒரு மந்திரம் சொல்கிறனாலையோ விளக்கு போடுறனாலையோ காயத்ரி பூஜை பண்ணுறனாலையோ பௌர்ணமி பூஜை பண்ணுறனாலே வீட்டில் நல்ல வைப்ரேஷன் வராது. ஆமாம், நான் நீ வந்து நீ அப்படி இருக்கணும். நீ எப்படி இருக்காய் அப்படி இருக்கும். நீ இருக்கும் இடம் நீ எதை கொடுக்குற திரும்ப வரும். அது சுற்றி இருக்கிறோட உன்னோட பவர் அதிகமாக இருக்கணும். அப்போ 51% இருக்கணும் மினிமம். ஏன்னா 51ங்கிறது 49 பெருசு, 1% பெருசு. இது கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிடலாம். 50 ரெண்டு ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா நீ ஏற்று போராடுறது 18 தத்துவத்தில் ஒன்றை தான் தூக்கியிருக்க, மிச்சம் 17 இருக்குது. 17 தத்துவம் இருக்குது, 17 நெகட்டிவ்ஸ் இருக்குது. அன்பை மட்டும் வச்சு அந்த 17 டாமினேட் பண்ணுற நீ. அப்போ வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயங்கள் 3-2 இல்லாமல் போயிடும் வாழ்க்கையில். ஏதோ இருக்கும்ல அதை திரும்ப திரும்ப நினை. வாய்ப்பு கிடைச்சா அந்த மாதிரி உருவாக்கிக்கோ. இல்லையா பழசு 10 முன்னாடி 15 முன்னாடி நடச்சு பார்த்து அப்படியே என்ஜாய் பண்ணு. அதுக்கப்புறம் இந்த புல் ஆனந்தம் தான், இந்த சரக்கு ஆனந்தம் தான், இந்த மீன் ஆனந்தம் தான், அவர் படுத்து அது பாரு எவ்வளோ மனுஷன் பாரு எப்படி அவருக்கு தலைவலிக்கலாம், ஆனால் நமக்கு எவ்வளோ சுகமாக இருக்குது பற்றி அவர் படுத்துருக்குறது. மனுஷன் பாரு அவ்வளோது எப்படி என்ஜாய் பண்ண நம்ம ரசிக்கிறோம். அவர் காலையில் அடித்து கோட்டுறப்போ 100 கோட்டர் வாங்கி அடிச்சுட்டு தலைவலிக்குது. நம்ம என்ஜாய் பண்ணுறோம். இந்த பாரு இந்த போட்டு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த தண்ணியில் பாருங்கள் அலை பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த கொக்கு பாருங்கள். வாழ்க்கையில் ஒன்றொன்றையும் ரசிக்கிறோம், ஒன்றொன்றையும் என்ஜாய் பண்ணுறோம். அப்போ அது அன்பு இல்லாமல் நீங்கள் எப்படி அதை என்ஜாய் பண்ணும்போது உங்கள் அன்பு சுரக்குது இல்லையா உங்கள்கிட்ட. அப்போ விருப்பம், நீங்கள் விருப்பம் கொள்ளும் பொழுது அன்பு உங்களுக்குள் சுரக்கிறது. இயற்கை இப்போ மேனவ மானவ பார்க்கறது எல்லாத்தையும் நான் ஐயோ ஐயோ இன்னும் அப்புறம் ஐயோ ஐயோ இப்புருக்கோடா இப்புருக்கோட ஒன்றும் பண்ண முடியல அவனால. அல்ல இப்படி இதை பார்த்தா இதை பார்க்கறது இதை பார்த்து என்னடா இப்புருக்கு இப்படி எங்கே பார்த்தாலும் நல்லா இதை பார்க்கறதா இதை பார்க்கறதா இதை பார்க்கறதானே தெரியல. எல்லாம் அப்படி இருக்குது, அப்படி இருக்கும்போது அப்படியே நெஞ்சு நிறைஞ்சு போயிடுது. நெஞ்சு நிறைஞ்சும் போது அப்படியே பொங்குது. பொங்கும் போது என்னவோ அவர் லெவலுக்கு மேலே போகும்போது உன்னை உன்னை தாண்டி உன்னால அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது. பிச்சுட்டு போயிடும். பிச்சுட்டு போகும்போது பார்க்குறவங்களாம் அடிக்கும், அவனை செத்து போவான். சப்போஸ் இவன் பொறாமையில் பெரியாளாக இருப்பான், இவன் பொச்சரிச்சியில் பெரியாளாக இருப்பான், அவன் கோபத்தில் பெரியாளாக இருப்பான், இவன் காமத்தில் பெரியாளாக இருப்பான். இவன் பெரிய அந்த வைப்ரேஷன் கூட அதிகமாக இருக்கும், 70% 80% வச்சுருப்பான். அப்போ இதை போய் தாக்கும்போது அவன் கொஞ்ச நாள் லேட் ஆகும். அவன் 80% காமத்தை வச்சிருக்கான், இவன் 80% பொறாமை வச்சிருக்கான், இவன் 80% பொச்சரிப்பு வச்சிருக்கான். நான் 51% வச்சுட்டு இந்தாட்டாட்டுறேன். அவன் ஏற்கனவே 80% அளவு வச்சிருக்கான். அவன் எப்போ விடா, ஏன்னா அவன் 24 மணி நேரம் காமத்தையே நினச்சிட்டு இருக்கான். அதே தான் இப்போ பார்த்தா அது ஏன் நினப்பிலே இருப்பான். அந்த மாதிரி எல்லாம் இருக்கான். 24 நாள் கோமத்திலே இருக்கான், இவன் 24 நாள் பொறாமையிலே இருக்கிறான். அப்போ அவன் அந்த 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 அதிர்வு அவன்கிட்ட அதிகமாக இருக்கும். அவன் அதை தான் பரப்புவான். அப்போ அது வந்து உன்னை தாக்கும். நான் அதை பரப்புறேன், என்னது அவனை தாக்கும். மாற்றி மாற்றி எல்லாம் தாக்கிட்டே தான் இருக்கும். தாக்கிட்டு நடந்துட்டு அப்போ எது பவர் அதிகமாக இருக்கோ அது அடுத்தவங்களை போய் வேலை செய்யும். உன் உணர்வு மாறும். சாந்தி எந்த இடத்துல உள்ளே போனோன்னா கீதாவோட மனநிலை மாறுது. ஏன் மாறுதுன்னு அவளுக்கு தெரில. ரெண்டாவது அடையே மாற்றாவ இதுதான் கவனிச்சு பாருன்னு சொல்லி உளவியலை சொன்னே புரிஞ்சு, ஓ ரைட்டு போன தடவை மாற்றிட்டு அந்த இடம் மாற்றிக்கூடாது, உசாராயிட்டான். அப்போ என்ன பண்ண, அந்த பர்சனை அவாய்ட் பண்ணு. பர்சனை முழுசாக நான் அவாய்ட் பண்ண சொல்லல. உனக்கும் பர்சனுக்கு சண்டை, நீ ஒரு கோபத்தில் வந்திருக்கிற. 10 நாளைக்கு அதே கோபத்தோட இருக்க போகிறதில்ல, 2 நாளைக்கு கோபத்தில் 3 நாள் நீங்கள் பர்சனை கொஞ்சிக்குவீங்க. இப்போ நீ கோபத்தோட வந்திருக்க, கோபத்தோட பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது. இப்போ நான் உன்னை அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். ஏன்னா நீ அதிகமான கோபத்தோடு இருக்கிற. அந்த சூழலை மாற்று, இடத்த மாற்று.
அந்த பர்சனை மாற்று, அந்த இடத்த மாற்று, வேற ஒரு இடத்துக்கு போய்க்கும். அந்த மாதிரி வந்து படுத்துக்கு, பழைய நினைவில் நினச்சிப்பார் இந்த இயற்கையை, அதை ரசி, மனசு சந்தோஷமாக வச்சுக்கும், அந்த மெமரிஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கும். அப்படி போக பார்க்க பார்க்க உன்னோட அன்பழகு அதிகமாகிட்டே போயிடும். அது நூறுக்கு பிள்ளை போயிடுச்சுன்னா 80% கோபம் கொஞ்சம் ஏமா இருந்தாலும் எது பண்ணி ஒன்றும் பண்ணாது, நீ வேறு மாதிரி இருப்பேன். அப்போ தான் அந்த கிராட்டிடியூடு வரும், உன்னோட நன்றி உணர்ச்சி அப்போ வேறு மாதிரி இருக்கும், உசுறு போகிற மாதிரி இருக்கும். நீ ஒன்றுலாம் சொல்ல வேண்டாம், அவனுக்கு ஒன்றும் சொல்ல வேணாம், உன்னோட மனசில் ஒன்று நினச்சினா அவன் உசுறு உருக்கும். ரித்திகாவா ரிதன்யா மாசே நான் ஒரு வாரத்தை முடிஞ்சு போச்சு, ஏன்னா அவன் 100% சொல்கிறான் அந்த வார்த்தை. அப்படி இங்கே இங்கே என்ன ஒன்று பண்ணுது, இங்கே என்னமோ அப்படியே அப்படியே உள்ளேருந்து ஆணி வேறு பிடிச்சி இழுக்கும், அப்படியே அந்த வேறு பிடிக்கும் போது ஆணி வேறு அழகாக இழுக்கிற முடியும், ஆணி வேறு அந்த மாதிரி எது ஒன்று இழுக்கும். அது ஒரு வேர்டு தான், அது ஒரு வேர்டை சொல்லியிருக்கோம், அது பேர் கூட நம்ம முழுசாக தெரியாது, ஆனால் அப்படி இழுக்கும். ஏன்னா அது அந்த நிலையிலிருந்து அந்த உணர்ச்சி சொல்லியிருக்குது, அந்த உணர்ச்சி நம்ம தாக்கும், ஹார்ட்டை போய் தாக்கும் அந்த அந்த ஃபீல். அதெல்லாம் அப்படி செத்துப்பேன், அந்த லவரில் தான் சாப்பிட்றான், அவன் வந்து காதலியை கொண்டுருவான் அவங்க அப்பன், இவன் அப்படி அப்படி உருவிசவன், அனார்களி இதெல்லாம் சாப்பிட்றாங்க வந்து அப்படி உள்ளிருந்து ஒன்று உருவின மாதிரி இருக்கும், அந்த முழுசை உருவிட்ட செத்துருவான். ஆள் இருக்க மாட்டான், ஒன்று வெளியில் வரும் அப்படி இழுப்பாங்க, அது அந்த அந்த வார்த்தை அப்படி இழுக்கும், அது முழுசாக உருவிட்ட செத்துருவான். அவன் கொஞ்சம் அழுத்தமாக அந்த பொண்ணு அந்த வார்த்தை சொல்லிச்சுன்னா அதெல்லாம் அந்த கட்டாயிச்சு முடிஞ்சு செத்துருவோம். அந்த அந்த லவ்வோட அந்த அந்த ஒரு வேக லவ்னா காதல் கிடையாது, காதலில் பற்று இருக்கும், அன்பில் பற்று இருக்காது. முன்னே சொன்ன மாதிரி பொண்டாட்டி வந்து சட்டை போட்டுப்போங்க பிள்ளைங்கள வந்துடனா அது பற்று. அன்பு ஏகாந்த எந்த கருமாந்திரமும் தெரியாது, ஆம்பளை பொங்கலோ ஒரு சனின்னு தெரியாது, செட்டி விளங்கி இருக்கா பனி விளங்கி ஒரு சனின்னு தெரியாது, ஆனால் அப்படியே கிடக்கும் அப்படியே எல்லாத்தையும் ஒன்றா பார்க்கும். ஆனால் பார்க்குறவங்களுக்கு அது வேறு மாதிரி தெரியும், அப்படி வரான்னு தெரியும். அதில் தான் மாட்டிக்கிறது நிறைய பேர், சமுதாயம் வேறு மாதிரி இருக்கும், அவன் வேறு மாதிரி இருப்பான், அவனை புரிஞ்சவங்க ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வெளியே போயிடுறாங்க, காட்டுக்குள்ளே போயிடுறாங்க, மேம் வேண்டாம் மனுஷன் வேண்டாம் நமக்கு, மனுஷன் விட்டு வெளியே போயிடுறாங்க. அப்போ காட்டுக்குள்ளே பூந்துக்கிறாங்க, அந்த காலத்தில் ரிஷிகள் காட்டுக்குள்ளே போயிட்டாங்க, மேமலையில் 10,000 பேர் 10,000 கோடி பேர் இருக்காங்க, கோரி அவன் நம்ம தெரியறாங்களே, இவன் வந்து இங்கே தெரிய முடியாது, போன இந்த மனுஷனே வேண்டான்னு போயிடுறான். ஒரு சிலர் சமாளித்து இந்த மனுஷனோட மனுஷனை வாழ்கிறான், வாழ்ந்து ரிவெஞ்ச் பண்ணி பார்க்குறான், அவ்வளோதான் மேட்ரு. அப்படி தான் பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொண்டாட முடியும். அது வந்து ஷார்ட் வீடியோஸ்க்காக நான் ஒரு சிலர் சொல்லியிருப்பேன், நீங்கள் விளக்கு பற்றி வைங்க அது சொல்லணும்னு சொல்லியிருப்பேன், அது டெம்பரவரி, எவ்வளோ பெருசாக சொல்ல முடியாது, 59 சேனலில் சொல்லணும்ல. அதனால் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. உங்கள் வீட்டுக்காரி பேர் என்ன? ரத்னா. வந்து சண்டை போகிற பற்றிலாம் பிரச்சனை இல்லை, சங்கீதோட வந்த வாழ்க்கை இருக்குது பார்த்தீங்களா, அது போதியா ரத்னா, ரத்னாவோட சண்டை போடுறது முக்கியமா, சங்கீதோட வாழ்ந்த வாழ்க்கை முக்கியமா, அதுதான் மேட்ரு. நமக்கு ரத்னா சண்டை போடும் போதெல்லாம் சங்கீதா உணர்ந்துக்கா அடி போ, அந்த ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா காதில் நினச்சிட்டு அவங்க அம்மா அடிப்பாங்க, ஆய அடிப்பான் அப்படியே போவான் பார்த்துருக்கீங்களா படத்துல இல்லை, காதில் நினைப்பு வரும்போது அவனை அடித்தாலும் திட்டினாலும் எவ்வளோ பேர் ரெவடியாக இருந்தாலும் அப்படியே போவான். ஏன்னு கேட்டிங்கன்னா சுற்றி இருக்க அத்தனை நெகட்டிவ் அவனை ஒன்றுமே பண்ணல, திட்டுவாங்க அடிப்பாங்க எடுத்து அடிப்பான் அப்படியே போயிட்டே இருப்பான், அப்படியே போயிட்டுருப்பான். அது அது அந் அந்த மாதிரி அந்த ஒரு படம் அந்த கார்த்தி ஒரு படம் நடித்தான், ரவுடியாக நடிப்பானே அந்த பிள்ளைய கூட சேர்த்துருவான், கடைசியில் ஏதோ ஒரு படம் அவங்க சித்தப்பனோட சேர்ந்து ரவுடித்தனம் பண்ணுவானே, ஆ பருத்திவீரன்ல, பருத்திவீரன்லாம் பெரிய வசதாது, அந்த பிள்ளைய கடைசியில் கொண்டுடுறாங்க, ரேப் பண்ணி கொண்டான்னு தெரியக்கூடாதுங்கிறத இவனை என்ன பண்ணுவா வைத்திக்கிறான், அப்போ வந்து வெளியில் வருவான், அப்போ அந்த பிள்ளையோட மாமாலாம் சேர்ந்து அடிக்க போடுவான், இவனை அடிச்சுலாம் ஒன்றும் பண்ண முடியாது, இவன் அவ்வளோ பெரிய வீரன், அவனை எட்டி உதைப்பாங்க ஆனால் உழுவ மாட்டான், அப்படியே போவான் அப்படியே போவான் உழுவே மாட்டான், அப்போ வந்து குத்துவாங்க கம்மியாக இருப்பான். ஆக்சுவலாக அவன் நினச்சிருந்தா அத்தனை பேர்த்தி கொண்டுருக்கலாம், ஆனால் அந்த 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 லவ் அந்த புள்ள மேலே இருந்தோம் அப்படியே உள்ளிருந்து அவனை உருவிச்சு அவன் சாணும்னு முடிவு பண்ணிட்டான். அப்போ என்ன பண்ணால் இவன் அந்த பிள்ளையை சாவடிச்ச மாதிரியும் எல்லோரும் சேர்ந்து இவனை சாவடிச்சுமா, அதை கிரெடிட்டை பற்றி அவன் கவலையப்படல, அவனு அவன் ஏற்றுட்டு என்ன பெரிய ஆள் அடிச்சான் அவன் என்ன பேர் வாங்கிட்டு போகிறான் அப்படியே ஆக்சுவல் எல்லாம் அடி அப்படியே அப்படி சாவான். அன்பு அந்த வேலையை பண்ணும், ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா உள்ளே இருந்த இதயத்திலேருந்து அந்த ஒரு ஒரு சமாச்சாரத்தை உருவிச்சு உருவிட்டு அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது, அவனால் எவ்வளோ பலம் இருந்தாலும் அவனால் சண்டை கட்ட முடியாது, ஏன்னா உருவிட்டாவை செத்து போய் உருவிட்டான், முடிஞ்சிட்டு அவன் செத்த போனதுக்கு சமம் அப்படியே இருப்பான், இருந்தாலும் பைத்தியம் முடிச்சு போய் தெரியவான், அதனால் ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோ தாக்கத்தை உண்டு பண்ணாது, அது எமோஷனுக்கு அவ்வளோ அவ்வளோ ஒரு இது இருக்குது. ஆமாம், அதனால் தான் எது ஒன்றுமே நீங்கள் வந்து இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம்லாம் கிடையாது, அந்த உணர்வு பூர்வமாக நீங்கள் எப்படி வாழ்கிறீங்க, உணர்வுகளை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, எந்த உணர்வு எந்த உணர்ச்சி நீங்கள் எடுத்துக்கிறீங்கிற பொறுத்திருக்கு, அது இந்த சமூகம் சுற்றி இருக்கவங்க முடிவு பண்ணவே கூடாது. உன் பொண்டாட்டியோ உன் பிள்ளையோ உன் மாமனோ மச்சானோ உன் ஜாதியோ உங்கள் ஊர்காரனோ ஒரு தம்மகத்தாவோ ஒரு பிரசிடெண்டோ அவன் வந்து உன்னோட உணர்ச்சி அமையார் முடிவு பண்ணுறது, நீ எப்போ கோவப்படணும், ஜாதி வெறி கலைப்புட்டு உன்னை கோவப்படுத்து அடிக்கிறாம்மா,
முன்னாடி ஒரு 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 இதை கலை ஒன்று ஒன்று பண்ண சொல்லுவாள். அப்போ உன்னை வாழ்க்கை யார் வாழ்கிறானோ முன்னாடி பிள்ளை பையன் மாமன் மச்சான் சித்த பெரியப்பன் ஆயி அம்மா சாதிக்காரன் ஊருக்காரன் இவன் தான் உன்னை வாழ்ந்துட்டுருக்கிறான். நீ வாழவே இல்லை. உன் கோ அவனுக்காக கோவப்படுற, இவனுக்காக காதல் படுற, இவனுக்காக காமப்படுற, அவனுக்காக சண்டை கட்டுற, இவனுக்காக நட்பாக இருக்கிற, இவனுக்காக கறி திங்கிற, இவனுக்காக சாராயம் கொடுக்குற, இவனுக்காக மாலை போடுக்கிற, நான் இவனுக்காக சாமியாக இருங்கிறேன். உனக்காக நீ என்னத்தை பண்ண அந்த பிரச்சனை வருது. நான் எந்த மயிரானக்காக எதுவும் பண்ண முடியல, எனக்காக நான் பண்ணுவேன். ஏன்னா உனக்காக எதுவுமே என்னால் பண்ண முடியாது நல்லாவே தெரியும். கண்டிப்பாக எனக்கு நான் பண்ணிக்குவேன், நான் எப்பவுமே அப்படியே இருப்பேன் இல்லையா. ஆளை விடு, இடத்த விடு, ஓட்டையிலே வண்டியில் போகலாம். ஆமாம், பெருசாலாம் சிரமப்படி டைம் இல்லை. நீ என்னைய போய் நான் இங்கே ஸ்ப்ரெட் பண்ண, நான் இந்த அன்பை ஸ்ப்ரெட் பண்ண, இவங்க இருந்து பொறாமையை ஸ்ப்ரெட் பண்ண, நான் இங்கே அன்பு ஸ்ப்ரெட் பண்ண, இவன் பொச்சிருப்ப காமத்தை ப்ரெஸ் பண்ண, நான் இங்கேருந்து இவர் இங்கேருந்து கோபத்தை, இவர் கோபத்தையும் காமத்தையும் பொறாமை நான் மூணு சனியன்னு வேண்டாம் போக நான் போகிறேன். உனக்கு கொடுக்கறது கொடுக்குறேன், நீ ஏற்றாது ஏற்றுக்க, நீ ஏற்றுக்கிற பற்றி திருந்துற பற்றிலாம் கவலை, நீ திருந்தா திருந்தாட்டி எனக்கு, நீ கோவத்தை கட்டிகிட்டே அழுவு, நீ பொறாமை கட்டி அழுவு, நீ காமத்தை கட்டிகிட்டே அழுவு, இது கட்டி அழுவு. நான் லொக்கேஷன் சேஞ்ச், பர்சன் சேஞ்ச், அடுத்துட்டு முடிஞ்சாலும் அங்கே பரப்பு, அங்கே பரப்பு, அங்கே பரப்பு, போயிட்டே இரு, போயிட்டே இரு, போயிட்டே இரு. காலம் எப்படின்னு தெரியாது, நாளைக்கு சவரம் நாலஞ்சு சவரம் எந்த மயிரானு தெரியாது. வாழ்கிற வரைக்கும் வாழ்கிறோம். அதெல்லாம் கறி மட்டும் இல்லை, நீங்கள் உங்களோட வந்து வச்சுங்க, சரி நீ கறி வேணாவே தக்காளி பச்சடி செஞ்சுருக்கேன்றேன். அதுக்கு தகுந்த மாதிரி ஏன்னா உங்களுக்கு அதான் பிடிக்கும், அப்போ அவருக்கு பிடிக்கும், அவரோட இருக்கணும், அவர் மாதிரி இருக்கலாம், என்ன தப்பு? நமக்காக ஏன் அவர் போய் சாப்பிடணும்னு சொல்லணும். இப்போ இங்கே எதுவாகவோ இருக்குங்களா, அதுவாகவே அவ்வளோதான் அவ்வளோதான், அப்போ தான் ஆனந்தம் இருக்கும். நீ உனக்குன்னு ஒன்று இண்டிவிஜுவல் கிரியேட் பண்ண, இப்படி தான் நான் சாமியாக இருங்க, நான் வந்து பொட்டாசியம் அது கறி சாப்பிட மாட்டேங்க, நான் சாரையும் குடிக்க மாட்டேங்க, நான் கறி திங்க மாட்டேங்க, நான் வந்து இந்த சோடு தான் திம்பேன். நீ உனக்காக அவனு கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்ட, அப்படி தான் நீ அதில் வாழ்ந்துட்டுருக்க. அப்போ நான் சாப்பிடணும், உனக்கு பொச்சு எறியுது. இந்த நாசமாக போட்டு நாய் மட்டும் என்ஜாய் பண்ணால் என்னால் பண்ண முடியாது, பொச்சு எறியுது, அது உள்ளுக்குள்ளே எரிஞ்சிருக்குது, மூஞ்சில் காமிக்குது, ஆனாலும் கௌரவம் வந்து தடுக்குது. ஆமாம், அது வந்து இல்லை இல்லை, நான் வந்து கறி சாப்பிட மாட்டேன், நான் கறி சாப்பிட மாட்டேன், நான் வந்து 12 வருஷம் ஆச்சு கறி சாப்பிட்டு, நான் ஒரு ஆன்மீகவாதி அப்படின்னு நீ கிரியேட் பண்ணிக்கிறீங்க. ஆனால் உள்ளுக்குள்ள ஒன்று ஏங்குது, அவனுங்களாம் அப்படி எங்கேயும் அணிவிக்கிறானுங்க, என்னால் அணிவிக்க முடியல, உள்ள ஒன்று ஏங்குது. நீ அதுக்கு சரக்கு போடாமல் நீ மனசில் நீ கிரியேட் பண்ணி வச்சுருக்க பார்த்தியா, நீ யார் யார் அதுக்கு நீ தீனி போட்டுக்கிட்டு இல்லைங்க. ஏங்கலினாலும் அந்த மனசு நினைக்கலாம், அந்த உள்ளுக்குள்ள அந்த ரசாயன மாற்றம் அவங்கள பார்த்து ஒரு நடக்குது. நடக்கும்போது வந்து அது ஒரு இது உருவாகுது. ஆனால் இப்போ இப்போ நீங்கள் எதுவாக இருக்குமோ அதுவாகவே மாறிட்டா எந்த ஒரு இதுவும் கிடையாது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது இந்த 100% தான் அது முடியும், இல்லை முடியாது. நீங்கள் அதை உடச்சிட்டு நண்டும் விட்னஸ் ஈஸி, நாங்கள் பிளிஸ்ஃபுல்லாக இருக்கிற சொல்லும் போது விட்னஸ் ஈஸி, நான் எல்லாம் ஒரு நான் விட்னஸ் பண்ணுறேன்னு கிராட்டிடியூடிஷனு. ஓ இது சூப்பராக இருக்குது, விட்னஸ் இந்த பிளஸ் விட்னஸ் எனக்கு ரொம்ப கஷ்டமாக நான் கிராட்டிடியூட் பண்ணுறேன்னா, இப்போ கிராட்டிடியூடும் பண்ண முடியல. சரி இது ஈஸி, இதை பண்ணி பாருங்கள், இது ஈஸி தானே. அவன் அக்கா பிரச்சனை பண்ணுறா, அவன் அம்மா பிரச்சனை, ஒன்று லொக்கேஷன் சேஞ்ச், ஆல் சேஞ்ச், இடத்த ஷிஃப்ட் பண்ண, புரிசு பண்ண, லொக்கேஷன் சேஞ்ச், இவனை விட்டு அங்கே போ, அங்கே விட்டு இங்கே இங்கே பாஞ்சினா அங்கே பாஞ்சினால பழைய நினைவுகள் இருக்கு இல்லையா, எடுத்துக்க. அந்த மாதிரி ஏன் துன்பப்படுற துக்கப்படுற, நான் வந்து 8 வருஷம் என் புருஷனோட பிழைச்சிருக்கிறேன். 8 வருஷத்தில் அந்த ஆள் பார்த்தீங்கன்னா ஒரு 7 வருஷம் நீ அடித்து துன்பப்படுத்தி தூய்படுத்தே இருக்கான். ஒரு 1 வருஷத்தில் என்னை கூட்டிகிட்டு பைக்கில் போயிருக்கிறான், ஒரு வாத்துக்கறி வாங்கி கொடுத்துருக்கான், நாங்கள் ஒரு டூர் போயிருக்கிறோம், ஒரு ஒரு காமம் பண்ணியிருக்கிறோம், ஒரு காதல் பண்ணி ஒரு சந்தோஷமாக நிகழ்ச்சி ஒன்று ரெண்டு எங்கள் இருக்கிறது. 7 வருஷம் மோசமாக இருந்தாலும் மொத்த கணக்கு பார்க்கும்போது ஒரு 300 நாள் நாங்கள் ஆனந்தமாக தான் இருந்திருக்கோம். 2100 நாள் கஷ்டப்படுத்தி இருந்தாலும் ஒரு 300 நாளோ 200 நாளோ நீ ஆனந்தமாக வச்சுருக்கான். ஆனந்தமாக இருக்கிறது அந்த நினைப்பு இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கங்க. அதெல்லாம் நீ ஸ்கூலில் படிச்சிருப்போம், ஒரு நண்பன் இருந்திருப்பான், இல்லை பள்ளிப்பா க 8ஆம் கிளாஸில் வந்து ஒரு காதல் இருந்திருக்கும், 12ஆம் கிளாஸில் ஒரு காதல் வந்திருக்கும், ஒரு காலேஜில் ஒரு காதல் வந்துருக்கும். சொல்லியே இருக்க மாட்டேன் நீ. 8ஆம் கிளாஸில் ஒரு பிள்ளை மேலே எனக்கு ஒரு லவ் வருது, நான் சொல்லவே இல்லை அந்த பிள்ளைகிட்ட, ஆனால் எனக்கு என்னமோ பண்ணிச்சாது, சொல்லவே இல்லை நான், என்ன ஒன்று பண்ணிச்சில. இப்போ அவள் நினச்சாலும் அந்த டீச்சர் விட்டு பிள்ளை கோமதி எதுவும் பண்ணுதில்லை, என்ஜாய் பண்ணிக்க, உனக்குள்ளே தான் நினச்சிருக்கேன், என்ஜாய் பண்ணிக்க. எதுக்கு பொண்டாட்டிகிட்டே கட்டி அங்கே வந்து குன்னிமரத்தான் கோயிலுக்கு வந்தாலும் பொண்டாட்டி நான் வந்தால் வருது கருமம் முடிச்சு, அவர் திட்டின திட்டம் அவர் எதுக்கு அவளையே கட்டிட்டு வருவேன். வீட்டோட விடு, எது அதெல்லாம் மனசில் வந்து நல்ல பதிவுகள் இருக்கோ அந்த பதிவுகள்லாம் எடுத்துக்க, ரீகால் பண்ணு. ஆனந்தமாக இரு, வாழ்க்கையில் 24 மணி எவ்வளோ நேரம் ஆனந்தம் இருக்கோ அந்த அமிலம்தான் உடம்புல சுரக்கும், அதுதான் கிரா வரும். அன்பு ஒரு கட்டத்தில் எல்லாமே அன்பு நோக்கி தான் போகும், அது ஒரு கட்டத்தில் 51% மேலே போகும். அப்போ உன்னால் நன்றி உணர்ச்சி கொடுக்க முடியும், அப்போ நன்றி உணர்ச்சி கொடு. 1 வருஷத்தில் நான் 20 வருஷம் பயிற்சி பண்ணியிருக்கேன், உனக்கு 8 வருஷம் ஆகணும், நீ நாளைக்கே நாளைக்கு போன மாதம் வந்தேன், இந்த மாதம் வந்து என்னால் நன்றி நினச்சி முடியலைங்கிற 6 மாதத்துக்கு மேலே சொன்னேன், போன மாதம் வந்து என்ன பண்ணேன், என்னால் விட்னஸ் பயிற்சி பண்ண முடியலைங்கிற
மாசம் மாசம் ஒன்று சொல்லி கொடுத்து இருக்க முடியாது. ஆமா, நான் வந்து 20 வருஷம் போட்டிருக்கேன் அதுக்கு. அவ்வளோ நான் நீ உன்னோட எவ்வளோ சிறதியாக இருக்கா எப்படி பண்ணுற, அதுக்கு தகுந்த வாழ்க்கையில் மாற்றம் நடக்கும், உடனே வரும் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா நீ அவ்வளோ வச்சிருக்கிற உள்ள டெவலப் பண்ணி வரும்போது அவ்வளோ உனக்கு டைம் எடுத்துக்கலாம். உனக்கு 4 மாதத்தில் ஆகலாம், 6 வருஷம் ஆகலாம், 10 வருஷம் ஆகலாம், ஒரு ஜென்மமே கூட போகலாம். இது வழி, நீ முயற்சி பண்ணிப்பார். இது ஈஸி இல்லை, அதோட இது ஈஸி இல்லை. முன்னாடி திட்டும்போது கருணியின் வடிவான கடவுளை அப்படி மத்தியில் சமாளம் நடிப்பா, அவ்வளோ அடி வாங்கி தொலைமையில நம்மளோட குண்டா இருக்கா அடிக்கிறாங்க, கோடி பிரச்சனை சிறுப்படுத்துக்கு அடிக்கிறாங்க, என்னால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு அழுகிற அந்த மாதிரி ஒன்றும் பண்ணி தொலை முடியாது. அப்போ உடனே நம்ம அந்த பர்சன் சேஞ்ச், லொக்கேஷன் சேஞ்ச், நம்ம குண்டிமரத்தான் இருக்கான், வேறு குண்டிமரத்தான போயிடும். அங்கே போய் கண்ணுமொழி தான் நம்மளும் மூச்சு எழுத்து இப்படி பார்க்குறேன் இப்படி என்ன பண்ணாலும் சரி, அவள் தான் வந்து முன்னாள் நிற்கிறான். அப்படி எங்கடா இருக்கிறாங்க உடனே, நம்ம சங்கீதம் இருக்கா, சங்கீதம் இருக்கா, கூப்பிடு சங்கீதா. நெஜத்தில் சங்கீதம் இருந்தால் நீ உன்ன மாதிரி அதிர்ஷ்டாலி எவனுமே கிடையாது. நெஜத்தில் ஒரு சங்கீதம் இருந்தால் உன்ன மாதிரி அதிர்ஷ்டாலி கிடையவே கிடையாது. நமக்கு வந்து கற்பனைக்கே அவ்வளோ இல்லை. உடனே சங்கீதம் அத்தான் வாங்கன்றா, எந்த ஊரில் இருக்கா இருந்தால் வந்துடுறேன்னு போயிடும். நம்ம ஊரை மாற்றி ஊரை மாற்றி போயிட்டே இருக்கணும், ஊருக்கு ஒரு சங்கீதம் இருக்கும், பிரச்சனையே இல்லை. வாழ்க்கையில் அது கொடுப்பணும் இல்லைன்னு வச்சுக்க, ஒரு சங்கீதம் இருக்குல்ல, அவளை கொண்டாந்துடும் நிறுத்திடும். அப்படியே கன்னிவாதங்களை ஆய் பண்ணிட்டு அவளோட வாழ்க்கை நடத்துனு வச்சுக்க, அப்படியே உடம்புலாம் கலகலகலகலாம் நடக்கும். அப்படியே 10 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கும், நெஞ்சு நிறுத்தி நடப்பேன், அப்படியே சந்தோஷம் இருக்கும். அப்படியே கட்டளை படுத்து அப்படி ஒரு மாதிரி ரசாயனம் அவ்வளோதான் மேட்ரு, அவ்வளோதாங்க, ஒன்றும் இல்லைங்க வாழ்க்கையில். நீ எதுவாக நினைக்கிற அதுவாகி ஆகிறாய், அவ்வளோ. எதுக்கு கெட்டது நினைக்கிறேன்? ஆமாம், 7000 கெட்டது இருக்கும், பரவாயில்ல, 200 நல்லது இருக்கும். நல்லது என்னென்ன? வாழ்க்கை நல்லதாக இருக்கும், அவ்வளோதான். ஏறிங்க ஏறிங்க எல்லாம், வாங்க வாங்க வாங்க. போக மனசு இல்ல, இருந்தாலும் என்ன புண்ணியம் செய்தேனோ.